சித்தாந்த வாழ்வியல் என்ற தலைப்பிலே சித்தாந்த நோக்கில் உலகம் தலைவிதியும் தன்முயற்சியும் என்ற இரண்டு தலைப்புகளிலே சித்தாந்த வாழ்வியல் என்ற பொருள் குறித்து சிந்தித்தோம். இதுபோல எத்தனையோ தலைப்புகளில் நாம் சித்தாந்த வாழ்வியல் என்பதை சிந்திக்கலாம். ஆக இந்த சித்தாந்தம் என்பது நூல்களின் துணை கொண்டு வகுப்புகளில் கேட்கும்போது மட்டுமே உள்ளத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று என்று நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இதை கற்பதனுடைய நோக்கத்தினை நாம் எட்டுவது மிகவும் அரிதான காரியமாகிவிடும். ஏனென்றால் எஞ்சியுள்ள நேரங்கள் நம்மை சிவசிந்தனை நின்றும் விலக்கி பல்வேறு வினைகளுக்கு ஆட்படக்கூடிய ஒரு நிலைமையினை உருவாக்கிவிடும். ஆகவே உங்களோடு சேர்ந்து அடியேனும் இந்த சித்தாந்த வாழ்வியலை சிந்திக்கும் போதெல்லாம் இனியாவது வாழ்விலே எப்பொழுதும் சிவசிந்தனையை விடாமல் இருக்க முயல்வோம் என்று ஒரு எண்ணம் எப்போதாவது தோன்றக்கூடிய பக்குவம். அது ஐயா அவர்கள் திருவருட் பையனுக்கு மிக விளக்கமாக விரிவாக ஒரு அருமையான உரை செய்துள்ளார்கள். அதில் எப்போதாவது தோன்றுகின்ற பக்குவத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தந்துள்ளார்கள். என்னென்றால், நன்கு உறங்கிக் கொண்டிருப்பவன் திடீரென்று ஒரு நடுராத்திரியில விழிக்கலாம். விழித்து கொஞ்சம் அப்படியே சுற்றி சூழ பார்த்து விட்டு தான் எங்கே இருக்கிறோம் என்ன ஏது அப்படிங்கிறது மறந்துருக்கும். கொஞ்சம் அப்படியே சுற்றி சூழ பார்த்துட்டு நம்ம வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கிறோம் அல்லது இந்த வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வளரும். அப்படியே சுற்றி விட்டு பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் கண்ணை சந்து மீளவும் உறக்கத்திலே ஆழ்ந்து விடுது. அந்த மாதிரி இடையிடையே சிவபெருமான் ஒருவர் இருக்கின்றார், அவர் தான் நமக்கு தலைவர் அப்படின்னு இடையிடையே அவரை குறித்த ஒரு சிந்தனை வருகின்றது. அப்புறம் வழக்கமான உலகியலிலே ஆழ்ந்து விடுகின்றேன். இதுபோல இங்கே வந்து மீள மீள சிந்திப்பதனாலே இனியேனும் அந்த ஒரு நிலையிலே ஒரு முன்னேற்றம் அடியேனுக்கு வர வேண்டும் என்ற நோக்கில்தான் இது போன்ற ஒரு தலைப்பினை, சித்தாந்த வாழ்வியல் என்ற தலைப்பினை சைவநெறி கழகத்தினர் கொடுத்துள்ளார்கள் என்றுதான் அடியன் கருதுகின்றேன். இனி அடுத்த தலைப்பாக நம்முடைய திருவாவுடுதுறை ஆதீனத்து பண்டார சாத்திரங்கள் குறித்த சிந்தனை அமைகின்றது. இங்கே வகுப்பிற்கு வந்திருக்கின்ற பலரும் மெய்கண்ட சாத்திரங்கள் குறித்து ஏற்கனவே நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பார்கள். இங்கு வந்து மெய்கண்ட சாத்திரங்கள் அவை 14 அவை இன்னென்ன என்று கேள்விப்படுவதும் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையங்கள் அதனுடைய கிளைகள் பல மாவட்டங்களில் பல இடங்களில் இருக்கின்றன. ஐயாவை போன்ற பல அறிஞர் பெருமக்கள் பல ஊர்களிலே இருக்கின்றார்கள். நூல்களை உரைகள் எழுதி வெளியிடுகின்றார்கள். ஆங்காங்கு வாரந்தோறும் செய்யப்படுகின்ற சைவ சித்தாந்த உபன்யாசங்கள் புராண உபன்யாசங்கள் எல்லாம் நடந்து வருகின்றன. ஆகையினால் இவற்றையெல்லாம் இந்த சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மக்களுக்கு நிறைய இருப்பதனாலே மெய்கண்ட சாத்திரங்களை பற்றி நிச்சயமாக இந்த 14 தான் மெய்கண்ட சாத்திரங்கள், அவற்றினுடைய ஆசிரியர்கள் இவர்கள் தான் என்ற அளவிலே நிச்சயமாக தெரிந்திருப்பீர்கள். ஆகையினாலே இது உங்களுக்கு மேலும் ஒரு புதிய, அதையே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு மேலே இன்னொரு 14 சொல்றீங்களே அப்படிங்கிற உணர்வு நிச்சயமாக உங்களுக்கு இருக்காது. இந்த 14 தான் உங்களுக்கு புதிதாக இருக்கும். மெய்கண்ட சாத்திரங்களைப் போலவே திருவாவுடுதுறை ஆதீனத்து பண்டார சாத்திரங்களும் 14 உள்ளன. பண்டாரம் என்ற சொல்லுக்கு பொருள் பார்த்தால் கருவூலம் என்று பொருள். பண்டாரம் என்பது கருவூலம் என்று பொருள்படும். ட்ரெஷரி என்று சொல்கின்றார். கருவூலம், பொன்னும் நவமணியும் குவிந்து கிடக்கின்ற கருவூலம் ஒன்றை நாம் மனக்கண்ணு முன்னால் கொண்டு வருவோம். எப்படி இருக்கும் அப்படி இருந்தா, பொன்னும் நவமணியும் குவிந்து கிடக்கின்ற கருவூலம். அது மாதிரி பக்தியும் ஞானமும் குவிந்து கிடக்கின்ற, பக்தியையும் ஞானத்தையும் ஊட்ட வல்ல உயர்ந்த உபதேசங்கள் நிறைந்து இருக்கின்ற கருவூலமே இங்கே பண்டாரம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஞான கருவூலங்களாக விளங்கக்கூடிய சாத்திரங்கள் என்பதனாலே பண்டார சாத்திரங்கள் என்று அவை அழைக்கப்படுகின்றன. திருக்கைலாய பரம்பரை அந்த வரலாறுலாம் நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கேள்விப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அதிலிருந்து நான் தொடங்கினோம்னா அப்புறம் நான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு வரதுக்குள்ள பாடவேளை முடிந்துவிடும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும். அதிலே வந்து நம்முடைய ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று சொல்வார்களே ஐயா, சண்முகவேல் ஐயா கூட நேற்றெல்லாம் அதை பற்றி குறிப்பிட்டார்கள். அவர்களை தொடங்கி திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்தியஞான தரிசினிகள், பரஞ்சோதி முனிகள் இவர்கள்லாம் கைலாயத்திலே உள்ளவர்கள். அவர்களிடமிருந்து உபதேசங்க இந்த புலோகத்துக்கு வரும்போது நம்முடைய தமிழ் உலகத்துக்கு தான் வந்தது. பரஞ்சோதி முனிகள்டேருந்து அடுத்த உபதேசம், இந்த உலகத்தில் எத்தனை இடங்கள் இருக்கின்றன, எங்கேயாவது போய் உபதேசிக்கலாம் இல்லையா அவர் இல்லையா, இங்கே தான் தமிழ்நாட்டுக்கு தான் கிடைச்சிருக்காரு. அதான் மாதவம் செய்த தென்திசை
என்று தெய்வ சேக்கலாபெருமான் குறிப்பிட்டு மாதவம் செய்த தந்திசை வாழ்ந்திடன்னு சொல்லி பெரிய புராணத்துல யார் அப்படி வந்து அங்க அப்படி பிரசங்கம் பண்றாங்கன்னா உபமன்ய முனிவர் தம் சீடர்களுக்கு விளக்குகின்றார். மாதவம் செய்த தந்திசை அப்படின்னு சொல்ற, அப்ப சீடர்கள்லாம் அது என்ன தந்திசை மாதவம் செய்துள்ளதா? தென்திசை என்பது ஆகுபெயரா அந்த அந்த திசையில் உள்ள தமிழ்நாட்டை குறித்தது. அப்போ வந்து அது என்ன அப்படி என்ன மாதவம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி சீடர்கள் கேட்கும் பொழுது இங்க உள்ள தலங்களுடைய பெருமைகளை எல்லாம் ரொம்ப விளக்கமாக விரிவாக சொல்லுகின்ற பெரிய புராணத்தில். அந்த இடத்துல நாம அவசியம் பார்க்கணும், அப்பதான் நாம எப்படிப்பட்ட பூமியிலே வாழ்ந்து வருகின்றோம் என்பது. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தவச்சாலையிலே நாம் பிறந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது பெரும் பேரு என்பதை அப்பதான் நம்ம உணர்வோம். விரிவாக சொல்கின்றார் சைக்கிளா பெருமான், உவன்ய முடிவர் திருவாக்கில் வைத்து சொல்கின்றார். ஆகவே அங்கே அந்த சொன்னது மாதிரி அந்த கைலாய உபதேசம் தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலையிலே மெய்கண்டதேவருக்கு கிடைத்தது. மெய்கண்டதேவனாயினார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவம், இதுவரை உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். புறச்சந்தான குரவர்கள் நால்வரும் உமாவதி சிவாச்சாரியாருக்கு சீடராக வந்து அடைக்கலம் புகுந்தவர்கள் அருள் நமச்சிவாயர் என்பவர். அந்த அருள் நமச்சிவாயருக்கும் சீடராக விளங்கியவர்கள் சித்தர் சிவபிரகாசர். அந்த சித்தர் சிவபிரகாசர் அவர்கள் வேதாரண்யத்திலே இருக்கும் பொழுது, திருமறைக்காடு என்று சொல்லப்படுகின்ற வேதாரண்யத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் வால் வைத்தியநாதன் என்ற பிள்ளை திருநாமமுடைய ஒரு அதிபக்குவ சீடர் ஒருவர் அவரை சரண் புகுந்தார் வேதாரண்யத்தில். வேதாரண்யத்தில் வச்சுதான் அவரை ஆட்கொண்டு அவருக்கு தம்முடைய குரு சித்தர் சிவபிரகாசருடைய குரு யாரு, அருள் நமச்சிவாயர், அவருடைய திருநாமமாக நமச்சிவாயம் என்ற அந்த தீக்ஷா நாமத்தை சூட்டினார். சூட்டி நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்று பெருங்கருணை பற்றிய நம்முடைய சித்தர் சிவபிரகாசர் அவர்கள் இத்திருவாவடுதுறை என்ற திருத்தலத்திலே ஆதீனம் ஒன்றை நிறுவி அங்கு சிவஞான பரிபாலனம் புரிந்து வரும்படியாக ஒரு குரு பரம்பரையை உண்டாக்கி வர வேண்டும் என்று அருளானை தந்தார்கள். அவருடைய அருளானையின் வண்ணம் அங்கே இருந்து கொண்டு அவர்கள் ஒரு எல்லை ஒன்றை வரைந்து கொண்டு அதற்கு உள்ளே இருந்ததாக குரு பரம்பரை வரலாறு சொல்கின்றது. திருவாவடுதுறை ஆதீன குரு பரம்பரையினை விளக்கி சொல்லக்கூடிய நூல் குரு பரம்பரை விளக்கம் என்ற நூல். குரு பரம்பரை விளக்கம்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூல் திருவாவடுதுறை ஆதீன குரு பரம்பரையினை விளக்கி சொல்கின்றது. அந்த நூலில் உள்ளபடி பார்த்தால் ஒரு எல்லை ஒன்றை வரைந்து கொண்டு அதற்கு உள்ளே இருந்து கொண்டு நீ வந்து பக்குவ சீடர்களை ஆட்கொண்டு, அப்போ இவர்கள் இவர்கள் வாழ் தான் சீடர்கள் வந்து சேரணும், இவர்கள் பல இடங்களுக்கும் போக முடியாது, எல்லையை விட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருந்தார்களாம். அவருடைய தவ வலிமை அப்படி சீடர்களை எல்லாம் ஈர்த்தது. இப்ப என்னை போன்றவர்கள் வந்து படிப்பதை வாழ்க்கையில் எந்த அளவு கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நிறைய கடைபிடிக்கல. இப்ப என்ன மாதிரி ஆள் வந்து நான் இங்க மட்டும் இல்லை, நான் வந்து பல மாவட்டங்களுக்கும் போறேன், காஞ்சிபுரத்துக்கு போறேன், கோவில்பட்டி போறேன், சென்னை போறேன், இன்னும் வெளிநாடுலாம் போறேன் அப்படின்னாலும் நான் வந்து எந்த அளவிற்கு நான் பேசுவதை கடைபிடிக்கின்றனோ அந்த அளவுதான் என்னுடைய வாக்கு வந்து பிறருக்கு வலிமை தரும். அவரவர் தவ வலிமையை பொறுத்து தான் அவரவரால் சமய கருத்துக்களை பரப்ப முடியும். ஏன்னா ஆர்மனாவலர் பெருமான் தெளிவாக சொல்கின்றார், ஒரு சமயத்தை இந்த சமயம் மெய்ச்சமயம் என்று உணர்ந்தவர்கள் அந்த சமய நெறிப்படி வாழ்ந்தால் ஒழிய அச்சமயம் தரக்கூடிய பயனை அடையமாட்டார்கள் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாயமூர்த்திகள் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சிவமாகவே வாழ்ந்தவர்கள். அவர்கள் ஓரிடத்தில் இருந்தால் அவர்களுடைய தவ ஆற்றல் எல்லா இடத்திலும் உள்ள பக்குவான்மாக்களையும் கொண்டு வந்து சேர்த்துரும். ஆகவே அவர்கள் நிலையில நாம இப்படி ஒரு சதுரம் போட்டு அதுக்குள்ள இருந்துட்டாங்களே அப்படின்னு நாம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுடைய ஆற்றல் அப்படி, அது நம்ம சில பண்டார சாத்திரங்களை கூட அதை பார்க்கலாம். அவர்கள் எப்படி தம்மை ஈர்த்து ஆட்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கின்றார்கள் சீடர்கள்லாம். ஆக அப்படி இருந்து கொண்டு அவர்கள் அங்கே சிவம் பெருக்கி வாழ்ந்தார்கள் திருவாவடுதுறையில தம்முடைய குருவினுடைய ஆணைப்படி. அப்போ அவர்களிடம் பல சீடர்கள் பக்குவ ஆன்மாக்கள் சீடர்களாக சேர்ந்தார்கள். அவர்களிலே ஒருவர் நம்முடைய தட்சிணாமூர்த்தி தேசியர் அவர்கள். அவர்கள்லாம் முதல்ல வந்து அதாவது கல்லாடை வழங்கி காவிய ஆடை காஷாயம் என்றெல்லாம் சொல்வார்கள், அது வழங்கி தம்பிரான் சுவாமிகள் என்ற நிலையிலே வைத்திருப்பார்கள். அப்புறம் வந்து ஆச்சாரிய அபிஷேக தீக்கை செய்தால் அவர்களும் ஆச்சாரியர் ஆகிவிடுவார்கள், அப்போ தேசிகர் என்று வழங்கப்படுவார்கள், ஞான தேசிகர் ஆகிவிடுவார்கள். அப்போ பல சீடர்கள் அங்கே அவர்களுக்கு சேர்ந்த பொழுது அதிலே முதல்ல ஒரு சீடர் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மறைஞான தேசிகர் என்பவர்கள். அவர்கள் தான் இவர்களுக்கும் மூத்தவர்கள் மறைஞான தேசிகர் அவர்கள். அவர்களுக்கு வந்து ஆச்சாரிய அபிஷேக தீக்கையினை நம்முடைய நமச்சிவாயமூர்த்திகள் செய்த மாத்திரத்திலே அவர்கள் தைலதாரையாக ஓரிடத்தில் இருந்து சிவானந்த நிட்டையிலேயே திளைத்து விட்டார்கள். அது மறைஞான தேசிகர் தபோவனம் என்று வழங்கப்படுகின்றது
பெரிய தோப்பு என்று வழங்கப்படுகின்றது. திருவாவடுதுறை ஆதீனத்திலே அருகில் உள்ள குருமூர்த்தத்திலே அதை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய குருமூர்த்தம் தான் முதல்ல வாயில் இருக்கின்றது. அவர்கள் அந்த அந்த இடத்துல தான் அவர்கள் நிட்டை அமர்ந்த இடம், அங்கே இருந்து விட்டார்கள். அதனால வந்து நச்சிவாய மூர்த்திகள் திருவாவடுதுறை ஆதீன மடத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் தீக்க பெற்றவர்களே நிட்டை கூடினார்கள், நமச்சிவாய மூர்த்திகள் நிட்டையில தான் இருந்தார்கள். நமச்சிவாய மூர்த்திகள் அப்படி அந்த மாதிரி இருந்து கொள்ள இருக்கவில்லை. சீடர்களுக்கு ஞானசா சிவாகமங்களை உபதேசித்தல், மெய்கண்ட சாத்திரங்களை உபதேசித்தல், தீக்கை வழங்குதல் போன்ற காரியங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் மரஞான தேசிய அவர்கள் எதிலுமே ஈடுபடவில்லை, அப்படி தயதாரா இருந்தார்கள். ஆனால் இருவருமே நிட்டை கூடிதான் இருக்கின்றார்கள். அதில் ஒருவரை அந்த நிலையிலும் இவரை இந்த நிலையிலும் எம்பெருமான் வைத்திருக்கின்றார், அவ்வளவுதான் இல்லையா? அது ஏன்னு கேட்டால் ஞான சம்பந்த பெருமான் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், ஆன்மாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகையில் அளவில்லை கிடக்க வேண்டா என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அப்படி தைல தாரையாக, அதாவது தைலங்கும் போது எண்ணெய் ஒழுக்கு அப்படி இடையறாது ஒழுகுவது போல், அந்த மாதிரி சிவானந்த நிட்டையிலே அவர்கள் திளைத்து விட்டார்கள். அப்போ அவர்கள் என்ன பண்ணாங்க, சரி இவர்களை எம்பெருமான் இந்த அளவில் வைத்து விட்டார், ஆகவே இவர்கள் இந்த குருபீடத்தில் இருந்து மேற்கொண்டு குரு பரம்பரை தலைக்கும் வண்ணம் அந்த மாதிரியான ஒரு செயலிலே இவர்களால் ஈடுபட முடியாதே இல்லையா? ஆனால் நம்முடைய குரு பரம்பரை தலைக்க வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர் அருளானை தந்துள்ளார்களே என்று சொல்லி அவர்கள் அப்புறம்தான் தட்சிணாமூர்த்தி அம்பலவாணர் என்ற இரண்டு தம்பிரான்களுக்கு, பக்குவ ஆன்மாக்களாக இருந்த இரண்டு தம்பிரான்களுக்கு அவர்கள் ஒரே சமயத்தில் தீக்கை வழங்கினார்கள். தீக்கை வழங்கி அவர்கள் ஆச்சாரியராகிவிட்டார்கள். அதுதான் தட்சிணாமூர்த்தி தேசிகர், அம்பலவான தேசிகர், இவரெல்லாம் குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்தியுடைய காலத்திலே இருந்தவர்கள், அவர்களுடைய நேரடி சீடர்கள். அவர்களிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அந்த இளைய பட்டத்தில் இருக்கும் பொழுது இரண்டாம் ஆச்சாரியர் துவிதீய குரவர் என்று சொல்வார்கள். துவிதீய என்றால் இரண்டாவது, துவிதீய குரவராக இரண்டாம் ஆச்சாரியராக இளைய பட்டத்திலே இருக்கும் பொழுது நம்முடைய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இரண்டு சாத்திரங்களை அருள் செய்தார்கள். குரு பரம்பரை விளக்கம் என்ற அந்த நூலை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அவைதான் திருவாவடுதுறை ஆதீனத்தில் தோன்றிய முதல் நூல்களாக கருதுவதற்கு இடம் தருகின்றன. ஏனென்றால் இப்போ குருமகா சன்னிதானமாக இருப்பவர்கள் யார்? குருமுதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் தான் இல்லையா? அவர்களிடம் தீக்கை வாங்கி மரஞான தேசிகர் அங்கே நிட்டையில் இருக்கின்றார். மற்றபடி இங்கே குருமுதல்வராக இருப்பவர், குருமகா சன்னிதானமாக இருப்பவர்கள் குருமுதல்வர் தான். அவர்கள் காலத்திலேயே இவர்கள் இந்த இரண்டு நூல்களை செய்துவிட்டார்கள் என்று குரு பரம்பரை விளக்கம் நூல் குறிப்பிடுகின்றது. குரு பரம்பரை விளக்கம் 19வது சன்னிதானம் அவர்கள் காலத்திலே அச்சு பிரதியிலே வந்தாலும் 16வது சன்னிதானம் காலத்திலே அது ஏட்டில் இருந்ததாக முன்னுரையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே அதற்கு முன்பும் அது எப்பொழுது தோன்றியது எழுதப்பட்டது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் உபதேச பகுருடை என்ற ஒரு நூல், தசகாரியம் என்ற ஒரு நூல், இரண்டு நூலை அருள் செய்தார்கள். அதன் பிறகு மரஞான தேசிகர் அவர்கள் அங்கே அப்படி இருந்து வண்ணம் இருக்கும்பொழுது தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் பரிபூரணமாகிவிட்டார்கள். இந்த இரண்டு நூல்களை செய்த பிறகு இவர்கள் பரிபூரணம், பரமுத்தி பரிபூரணம் என்றால் அந்த இடத்துல பரமுத்தி, பரமுத்தி எழுதி விட்டார்கள். பரமுத்தி எழுதிய பிறகு குருமுதல்வர் அவர்களோடு அம்பலவான தேசிகர் அவர்கள் இருந்து வந்தார்கள். அப்புறம் மறைஞா குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகள் பரிபூர்ணமாகின்றார்கள். அதற்கப்புறம் சில நாட்கள் கழித்து மறைஞான தேசிகர் அவர்கள் பரிபூர்ணமாகி விடுகின்றார்கள். ஆக வரிசைப்படி பார்த்தால் மறைஞான தேசிகருக்கு முதலில் ஆச்சார விடயம் கொடுத்து விட்டதனாலே அவர்கள் குருமுதல்வர் பரிபூர்ணம் ஆன பிறகும் மறைஞான தேசிகர் இருந்தபடியினாலே அவர்கள் இரண்டாவது குருமகா சன்னிதானமாக வைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பரிபூர்ணமான பிறகு அம்பலவான தேசிகர் மூன்றாவது குருமகா சன்னிதானமாக வருகின்றார்கள். ஆக திருவாவடுதுறை ஆதீனத்து மூன்றாவது குருமகா சன்னிதானமாக அருள்பீடத்திலே எழுந்தொழியிருந்து அம்பலவான தேசிகர் அவர்கள் 10 சாத்திரங்களை அருள் செய்தார்கள் என்று அந்த குரு பரம்பரை விளக்கம் நூல் குறிப்பிடுகின்றது. எனவே அவர்கள் குருமகா சன்னிதானமாக எழுந்தொழிய பிறகுதான் இந்த 10 சாத்திரங்களை அருள் செய்ததாக அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 10 சாத்திரங்கள் தசகாரியம், சன்மார்க்க சித்தியார், சிவாச்சிரம தெளிவு, சித்தாந்த சிகாமணி, சித்தாந்த பகுருடை, உபாய நிட்டை வெண்பா, நிட்டை விளக்கம், உபதேச வெண்பா, அதிசய மாலை, நமச்சிவாய மாலை என்பவை. முதல்ல புதுசாக இருக்கும் மெய்கண்ட சாத்திரங்கள் இப்படிதான் புதிதாக கேட்டோம். இவையெல்லாம் சாத்திரங்கள், இவையெல்லாம் ஆசிரியர்கள், அந்த மாதிரி இப்போ புதிதாக முதல்ல கேட்கிறோம். அப்படியே கேட்டுட்டு இருந்தாலும் நமக்கு இது பழக்கமா போயிடும், இதுல ஒண்ணும் இல்லை. அப்புறம் வந்து அதன் பிறகு தோன்றிய சாத்திரங்களை பார்த்தால் ஒரு இடைவெளி. நமச்சிவாய மூர்த்திகள் காலத்திலே வாழ்ந்த நேரடி சீடர்களால் எழுதப்பட்டது. அப்புறம் பார்த்தா மூணாவது சன்னிதானமாக இருந்தவர்கள் அம்பலவான தேசிகர் அவர்கள். அப்புறம் எட்டாவது சன்னிதானம் அவர்கள் காலத்தில் தான் அடுத்த பண்டார சாத்திரம் தோன்றுகின்றது. எட்டாவது சன்னிதானமாக இருந்தவர்கள் திருவாவடுதுறை எம்பெருமானுடைய திருநாமத்தையே வைக்க பெற்றவர்கள், மாசிலாமணி தேசிகர் அவர்கள். அவர்கள் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் செய்திருக்கின்றார்கள். அது பண்டார சாத்திரம் இல்லை, அது சமய இலக்கியம். அவர்கள் காலத்திலே ஏற்கனவே இளைய பட்டமாக ராமலிங்க தேசிகர் என்பவர்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் ஒன்பதாவது சன்னிதானமாக ஆனவர்கள். ஆனால் சிறந்த அருட்புலமை வாய்க்கப்பெற்றது கருதி சுவாமிநாத தம்பிரான் என்பவர்களுக்கும் அவர்கள் ஆச்சாரிய அபிடேகம் செய்தார்கள்.
அதனை சங்காபிஷேகம் என்று குறிப்பிடுவார்கள். சங்காபிஷேகம் என்ற ஒரு அபிஷேக தீக்கை செய்து திருநெல்வேலி நகரத்திலே விளங்கக்கூடிய ஈசான திருமடத்திலே அவர்கள் அங்கே இருக்கும்படி செய்தார்கள். அவர்கள் தமிழுக்கென்று ஒரு நூல் செய்தார்கள், இலக்கண கொத்து என்பது. அதன் பிறகு சாத்திர நூல் ஒன்று செய்தார்கள், அது அதுவும் தசகாரியம் என்ற பெயரிலே. ஏற்கனவே தட்சிணாமூர்த்தி தேசிகர் செய்த ஒரு சாத்திர பெயரும் தசகாரியம். அம்பலமான தேசிகர் செய்துள்ள 10 சாத்திரங்களில் ஒன்று சாத்திரம் ஒரு சாத்திரத்தின் பேரும் தசகாரியம். சுவாமிநாத தேசிகர் செய்த நூலும் தசகாரியம். தசகாரியம் என்ற கருத்தையெல்லாம் நீங்கள் வந்து உண்மை அதிகாரம் வரும்போது ஐயா அவர்கள் அதை வந்து காட்டுவார்கள் உங்களுக்கு. அது மிக உயர்ந்த நிலை. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆன்மா வந்து பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடையணும், அதுதான் லட்சியம். அப்படி பாசத்தில் நீங்கி சிவத்தை அடையக்கூடிய அந்த அதிபக்குவ நிலையிலே 10 படிநிலைகளை அந்த ஆன்மா கடந்து செல்கின்றது. 10வது படிநிலை தான் முடிவான முத்தி. அப்படி படிநிலைகள் உள்ளன. அவற்றைத்தான் அந்த முத்தி அடையும் போது ஏற்படக்கூடிய 10 விதமான அனுபவ நிலைகள், அதைத்தான் 10 காரியம் என்ற பொருளிலே தசகாரியம் என்று சொல்கின்றார்கள். அந்த தசகாரியம் வந்து ரொம்ப அரிய செய்தி. அது வந்து ஒவ்வொன்றும் இன்னதுதான் இன்னதுதான் புரிந்து கொள்வது மிக அரிது. அதை ஒவ்வொரு மாணாக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னால்தான் விளங்கும். அப்படிங்கிறனால்தான் ஆசிரியர்கள் வந்து மெய்கண்ட சாத்திரங்களில் அந்த கருத்து விரிவாக பேசப்படவில்லை என்பதனால அதை வந்து நாம பல்வேறு கோணங்களிலே விளக்கி சொல்ல வேண்டும்ங்கிறனால்தான் ஒவ்வொரு ஆசிரியரும் அதை தலைப்பாக வச்சுக்கிட்டு நூல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய விதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மூணுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நூல் ரொம்ப ஈர்ப்பாக இருக்கும். அந்த அளவில் அது இருக்கட்டும். 8வது சன்னிதான காலத்தில் அடுத்த பண்டார சாத்திரம் தோன்றியது. 3வது ஆச்சாரியராக 8வது சன்னிதான காலத்தில் 3வது ஆச்சாரியராக இருந்த சுவாமிநாத தேசிகர், ஈசான தேசிகர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. அவர் செய்த தசகாரியம். அப்புறம் தட்சிணாமூர்த்தி தேசிகர் செய்த 2, 3வது பட்ட அம்பலான தேசிகர் செய்தது 10, தட்சிணாமூர்த்தி சுவாமிநாத தேசிகர் செய்தது 1, 13 ஆச்சா, கடைசியில் 14வது சாத்திரம், கடைசி பண்டார சாத்திரம். அது வந்து 10வது சன்னிதானம் அவர்கள் காலத்திலே தோன்றியது. 10வது சன்னிதானம் அவர்களுடைய இந்த இடத்துல நாம அந்த அருளாளருடைய திருநாமங்களிலே ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஒரே பெயர் மீள மீள வருகின்றது. 10வது சன்னிதானம் அவர்களுடைய திருநாமமும் வேளப்பதேசிகர் தான். அவர்கள் காலத்திலே இளைய பட்டத்தில் இருந்தவர்களுடைய திருநாமமும் வேளப்பதேசிகர் தான். அந்த இளைய பட்டத்திலே இருந்த வேளப்பதேசிகர் அவர்கள் இளைய பட்டமாக இருந்த வண்ணமே பரிபூர்ணமாகிவிட்டார்கள். யாரு, நம்ம முதல்ல இருந்த தட்சிணாமூர்த்தி தேசிகர் மாதிரி இளைய மகா சன்னிதானமாக இருந்த வண்ணமே பரிபூர்ணமாகிவிட்டார்கள். பல தலையாத்திரைகளை மேற்கொண்டார்கள். அப்போ பேரூர் என்ற தலத்தை அடையும் போது அங்கே வைத்து பரிபூர்ணமாகிவிட்டார்கள். அவருடைய ஞானசமாதி திருக்கோயில் குருமூர்த்தம் என்று சொல்வார்கள், அது பேரூரிலே உள்ளது. அவர்களுக்கு குரு பூஜை கூட வருகின்ற ஜூன் மாதத்து 22ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகின்றது. அவர்கள் வந்து பேரூர் வேளப்பதேசிகர். அவர்கள் இளையபட்டமாக இருந்து பரிபூர்ணமான பிறகு அடுத்தால ஒருவரை இளையபட்டமாக நியமிக்க வேண்டும். அவர்கள் பெயரும் வேளப்பதேசிகர் வந்தது. ஆனால் அவர்கள் அடுத்த சன்னிதானமாக வந்து விட்டார்கள். 11வது குருமகா சன்னிதானமாக அவர்கள் வந்து விட்டார்கள். ஆகவே 11வது குருமகா சன்னிதானம் வந்துவிட்டது, அவர்களை பின் வேளப்பதேசிகர் சொல்லுவாங்க. 10வது சன்னிதானமும் வேளப்பதேசிகர், 11வது சன்னிதானமும் வேளப்பதேசிகர்னா அப்ப ஒரு வேற்றுமை காட்டுறதுக்காக வேண்டி 10வது சன்னிதானத்தை வெறுமனே அடை எதுவும் கொடுக்காமல் வேளப்பதேசிகரனும், 11வது சன்னிதானத்தை வந்து பின் வேளப்பதேசிகர்னு சொல்லுவாங்க. இவர்கள் ரெண்டு பேருக்கும் அதான் சொல்ல வரேன். இவர்கள் ரெண்டு பேருக்கும் இடையில இருந்தார்களே, பேரூரில் பரிபூர்ணமானார்களே, இளைய பட்டமாக இருந்த வண்ணமே அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டுறதுதான் பேரூர் வேளப்பதேசிகர் என்று அவர்களை குறிப்பிடுவார்கள். பேரூர் வேளப்பதேசிகர்கள் சன்னிதானமாக பீடத்தில் வரவில்லை, இளைய சன்னிதானமாக இருந்த வண்ணம் பரிபூர்ணம் எழுதியவர்கள், பேரூரில் பரிபூர்ணம் எழுதியவர்கள். ஆகவே பேரூர் வேளப்பதேசிகர் அவர்கள். இந்த பேரூர் வேளப்பதேசிகர் அவர்கள் தான் 14வது பண்டார சத்திரத்தை செய்தவர்கள். இந்த பேரூர் வேளப்பதேசிகர் அவர்கள் தான் நம்முடைய சிவஞான மாவாடியம் செய்த மாதவ சிவஞான யோகிகளுடைய ஞானாசிரியர். மாதவ சிவஞான யோகிகளுக்கு தமிழ், வடமொழி, வேதம், சிவாகமம், மெய்கண்ட சாத்திரம் இன்னும் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் போதித்தவர்கள் அவர்கள் தான். அவர்களுடைய ஞானாசிரியர் அவர்கள் தான், ஞான தீக்க ஆசிரியரும் அவர்கள் தான், வித்யா குரு எல்லாம் அவர்களுக்கு எல்லாமே அவர்கள் தான், தாய் தந்தை எல்லாம் அவர்கள் தான். அப்படியே அடைக்கலமாக பூந்து விட்டார்கள். ஆரம்ப பள்ளியில் இங்கே படித்துக் கொண்டிருக்கும் போதே இங்கே எழுந்தருளிய தம்பிரான் சுவாமிகள் அவர்களை பார்த்து பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்து விட்டார்கள். அப்படியே அவர்கள் சுசீந்தரத்திலே அப்போது பேரூர் வேளப்பதேசிகர்கள் எழுந்தொழி இருந்தார்கள். அவர்கள் வாழ் அடைக்கலம் பூந்து விட்டார்கள். அவர்கள் செய்த சாத்திரம் தான் 14வது பண்டார சாத்திரம். இவர்கள்லாம் நமக்கு இப்போ புதிய ஆசிரியர்களாக தெரிகின்றார்கள். ஆனா நாம யாரை வச்சு சைவ சித்தாந்தம் பேசிக் கொண்டிருக்கின்றோமோ அவர்களுடைய குருவாக இருந்தவர்கள் இந்த பேரூர் வேளப்பதேசிகர். இவர்கள் நமக்கு இப்போ புதிய ஆசிரியராக அறிமுகமாகின்றார்கள். அவர்கள் கருத்துக்களை நாம் புதிதாக பார்க்க போறோம். இவர்களுக்கு முந்தைய அந்த யாரு குரு முதல்வரோ அவர்களுக்கே சீடராக இருந்தவர்கள் செய்தவை மற்ற சாத்திரங்கள்லாம், அவையும் நமக்கு புதிதாக இருக்கின்றன. ஆனால் சிவஞான சுவாமிகளுடைய கருத்துக்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பழமையான நூல்கள் திருவள்ளுவர் ஒவ்வொரு காலகட்டத்தில்தான் ஒவ்வொரு சிந்தனையை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அது நம்முடைய குருமகாசிந்தான காலத்தில் தான் அது வந்து வெளிப்படணும் என்று இருந்திருக்கின்றது. என்றால் பண்டார சாத்திரங்களுக்கு உரையினை வந்து இக்காலத்துக்கு புரியக்கூடிய மக்கள், இக்காலத்தில் சித்தாந்தம் பயின்று வரக்கூடிய மாணவர்களுக்கு
இல்லையா? ஒரு நல்ல ஒரு எளிய ஏற்ற தமிழ் நடையினை, தெளிவான தமிழ் நடையினை பயின்று வரக்கூடியவர்களுக்கு எளிதாக புலப்பட வேண்டும் என்ற முறையிலே எழுத வேண்டும். திருமுறைகளோடும் மெய்கண்ட சாத்திரங்களோடும் பண்டார சாத்திரங்கள் கொண்டுள்ள தொடர்பினை, அந்த கருத்துகள் தான் இதில் இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுத வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அருளானை தந்தார்கள். அதன்படி அடியனுக்கு இந்த 14 பண்டார சாத்திரங்களுக்கும் உரை எழுதக்கூடிய பெயர் கிட்டியது. ஆனால் அதனை முடிவான உரை என்று அடியன் சொல்வதற்கு இல்லை. மேலும் அறிஞர் பெருமக்கள் அதை சிந்தித்து, மெய்கண்ட சாத்திரங்களோடு ஒப்பிட்டு சிந்தித்து, மாதவ சிவஞானியோட உரையோடு ஒப்பு நோக்கி சிந்தித்து, இதற்கு மேலும் மேலும் பல தெளிவான உரைகள் தோன்ற வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு ஆரம்பம் என்று வேண்டுமானால் நாம் கொள்ளலாம். இந்த பண்டார சாத்திரங்களை பற்றி சில செய்திகளை இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதன் முதலாக இந்த பண்டார சாத்திரங்களை வந்து அச்சிலே கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், இதெல்லாம் ஏடுகளிலே ஆதினங்களிலே இருந்து அதிபக்குவ ஆன்மாக்கள், துறவரத்தை நாடி வருகின்ற ஆன்மாக்களுக்கு உபதேசிக்கப்பட்டன. ஆகவே இந்த நூல்களுடைய நிலையை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த நூல்கள்லாம் துறவியினுடைய சிறப்பை சொல்வதனால நாம் வந்து இந்த நூல்கள்லாம் ஏதோ நமக்கு தேவையில்லாதுன்னு நினைச்சிடக்கூடாது. துறவரம் இப்பொழுது நம்மால் மேற்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கலாம், ஏன் இந்த பிறவிலேயே மேற்கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அது மேன்மையானது, அதில் நமக்கு வந்து கருத்து வேறுபாடு இல்லை. அப்போ ஒரு மேன்மையான ஒரு செய்தியை நாம் என்றுதான் தெரிந்து கொள்வது, அதனுடைய பெருமை நாம் என்றுதான் தெரிந்து கொள்வது இல்லையா? துறவரங்கள் அதை ஏதோ ஒன்று தனியாக வச்சுக்கிட்டோம். ஆனால் சித்தாந்தம், முத்தி என்று நிறைய பேசுகின்றோம். முத்தின் இடத்துல என்ன சொல்றாங்க, எல்லா தத்துவங்களை விட்டும் நீங்குவது தான் முத்தி அப்படின்னு தானே சொல்றாங்க. மும்மலங்களை நீங்குதல், மும்மலங்கள்ல தான் தத்துவங்கள் எல்லாமே அடங்கி போயிடுச்சேன். அப்ப உலக பந்தமே, உலக பந்தத்தை விட்டு நீங்குவது தானே முத்தி. ஆகவே முத்தி என்பது துறவரத்தால் எய்தப்பெறுவது என்பது முத்திக்குண்டான வரையறையிலே பெறப்படுது. முத்தி என்பது என்ன? விடுபடுதல். வீடு, வீடு வேறு. வீடு என்பது விடப்படுதல். உலக சார்பு விடப்படுகின்றது, சிவச்சார்பு பெறப்படுகின்றது. சிவச்சார்பை பெறுவதற்கு தான் உலகத்தை ஒரு வழியாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூட நம்ம வாழ்வியல் கருத்துக்களில் பார்த்தோம். ஆகையினால துறவரம் தான் முத்திக்கு நேரடி வாயில், அதுல வந்து நமக்கு ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது. இல்வாழ்க்கைன்னு ஒரு அதிகாரம் சொன்னார் வள்ளுவர். அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த குறட்பாவை இல்வாழ்க்கையில வச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா யான் எனதென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் போகும், அந்த குறட்பாவை இல்வாழ்க்கையில வைக்கல. அதை துறவுன்னு ஒரு அதிகாரம் அங்கதான் வச்சிருக்கிறார். ஆகவே உலகப்பற்றை குறைத்துக் கொள்பவர்கள், உலகப்பற்றை விடுபவர்கள், இவர்கள்லாம் நம்ம ஏதோ ஏமாளிகள் நினைச்சுக்கிட்டு நாம அந்த பற்றுக்கோளோட இருந்துட்டே முத்தி அடையலாம் அப்படின்னு நாமலாம் சில கணக்கீடுகள் நாம வைத்துக் கொள்ளக்கூடாது. அது வந்து எல்லாராலும் உடனடியாக மேற்கொள்ளக்கூடிய நிலை அல்ல. அதுக்காக நம்ம சமணம் போன்ற சமயங்களில் சொல்ற மாதிரி இல்லறம் ஒவ்வாதது அப்படின்னு சைவம் சொல்லல. இல்லறம் படிநிலை, இல்லறம் முறையான இல்லறம் வாழ்ந்தால் அது உள்ள துறவுக்கு வழிவகுக்கும். நாயன்மார்கள் முறையான இல்லறத்தை வாழ்ந்தவர்கள், இல்லறத்தில் இருந்த நாயன்மார்கள்லாம், அவர்களுக்கு அந்த சிவபக்தி மேலிடும் பொழுது உள்ள துறவு அங்கே கைகூடியது. துறவுன்னு ஒரு நிலைக்கு அவர்கள் முறையா சம்பிரதாய பூர்வமா அடையாட்டாலும் உள்ளத்தினால் அந்த நிலையை எய்து விட்டார்கள். குரு லிங்கம் சங்கமம் வரும்போது ஏனைய சார்புகளை உதரக்கூடிய ஒரு பெருநிலையை அவர்கள் எய்து விட்டார்கள். அங்க உள்ள துறவு எப்படியோ புறத்திலேயோ அல்லது அகத்திலேயோ துறவு என்ற ஒன்று வரும்பொழுதுதான் அது அங்க வந்து முத்தி சித்திக்கின்றது. அதான் நம்முடைய சமயப்பொருவர்கள்லாம் சொல்லும்போது, மற்ற பற்று எனக்கு இன்றி நின்றிருப்பாதவே மனம் பாவித்தேன் அப்படிங்கிறாங்க. அப்ப சுந்தரமூர் சுவாமிகள் உள்ள துறவு நிலையில் இருந்தார்கள். நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவர் ஒரு திருமணம் பண்ணார், இன்னொரு திருமணம் பண்ணார், தூது விட்டார் அப்படி இப்படிங்கிறோம் இல்லையா? அந்த பற்றுகள் அப்படி தீவிரமா இருக்கோ சாமி போய் தூது போவாராம நினைக்கணும். அவர் அடியாருக்கு எளியன்னு அவருக்கு பேரு. அப்ப நாம எப்படி அதை பார்க்கணும்னா, சுவாமி எவ்வளவுக்கு அளவு எளியரா வாராரோ அவ்வளவுக்கு அளவு அந்த அடியார் வந்து அடிமைத்திரத்தில் மேலானவர்னு அர்த்தம். அப்ப தூது போற அளவுக்கு இவர் எளியராயிட்டார்னா அவர் அடிமைத்திரத்துல எப்படிப்பட்டவரா இருப்பார் இல்லையா? என்ன யாரா இருந்தாலும் அடியாருக்கு அன்றி வேற யாருக்கும் வந்து எளிய நல்லன்னு திருவாசகத்துல சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப இவ்வளவு எளியரா அவர் வந்துட்டார்னா அப்புறம் சுந்தர சுவாமி எப்படிப்பட்ட அடியாராக இருப்பார்? அந்த நோக்கில் பார்க்கணும். நம்ம சில செய்திகளை விளையாட்டா பேசிட்டு போயிடுறோம், இருக்கட்டும். இங்க வந்து நம்ம செய்திக்கு வருவோம். ஆதினத்துல அப்படி பக்குவ ஆன்மாக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையிலே அந்த பண்டார சாத்திரங்கள் ஏடுகளில் இருந்தன. சீர்காழியைச் சேர்ந்த சதாசிவ முதலியார் என்ற பெரியவர் தான் அதை வந்து முதன் முதலில் அச்சுக்கு கொண்டு வந்தவர்கள். அவர்கள் அதிலே பெருவேட்கை உடையவராக இருந்தார்கள். யார் மூலமாவது நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று அவர்கள் கருதி வந்தார்கள். அப்போ அவர்கள் இல்லத்திலேயே பழைய ஏட்டச்சுவடிகளை எல்லாம் அவர்கள் சரிபார்க்கும் பொழுது பண்டார சாத்திரங்கள் அனைத்தும் ஏட்டுச்சுவடிகளாக அவர் வீட்டில் இருந்து கண்டதை மகிழ்ந்து அவர்கள் அச்சில் பதிப்பித்தார்கள். அது 1926 ஆண்டிலே வெளியிட்டார்கள். அந்த நூலிலே அணிந்துரையினை நம்முடைய சைவ திருவாளர் காவண்ணா சுப்பிரமணிய பிள்ளை, காசு பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற காவண்ணா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அதிலே அணிந்துரை எழுதியுள்ளார்கள். அதிலே பண்டார சாத்திரங்கள் இந்த 14 இது கூட இன்னும் சில நூல்களும் சேர்ந்து, தொடர்புடைய சில நூல்களும் சேர்ந்து மூலம் மட்டுமாக பல்வேறு சுவடிகளில் கண்ட பாடபேதங்கள் கடைசியில தொகுத்து காட்டப்பட்டுள்ளன. மூலம் மட்டுமாக வெளிவந்தன 1926. அப்புறம் இப்போது பீடத்திலே இருந்து வருபவர்கள் 23வது குருமகாசனிதாம் அவர்கள்.
இருபதாவது குருமகாசினிதானவருடைய காலத்திலே அவர்கள் திருநெல்வேலிக்கு ஒரு தல யாத்திரையை மேற்கொண்டார்கள். பெரியவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற பெரியவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1950 அவர்கள் திருநெல்வேலிக்கு எழுந்தவர்கள் இந்த சமயத்திலே, அப்பொழுது திருநெல்வேலி நகரத்திலே உள்ள சாப்டர் ஹைஸ்கூல் இருக்கின்ற உயர்நிலைப்பள்ளி இருக்கின்றதல்லவா, அதில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வந்தவர்கள் மாணிக்கவாச முதலியார் என்பவர்கள். அவர்கள் சித்தாந்த பூஷணம் என்று பட்டம் பெற்றவர்கள், ஆதீன வித்வானாக அப்போது பணிபுரிந்தவர்கள். அவர்கள் பண்டார சாத்திரங்களில் சிலவற்றிலிருந்து ஒவ்வொரு பாடலை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுக்கு மிகச் சுருக்கமான முறையில், ரொம்ப சுருக்கமாக தான் உரையும் எழுதி பண்டார சாத்திர பாமணிகள் என்ற பெயரிலே அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள். அதுவும் அடுத்தாக அச்சுடன் வந்தது சொல்லலாம். அப்புறம் 21வது குருமகாசினிதான் அவர்கள் காலத்திலே 1959 1966 வரை, 59 66 வரைக்கும் 9 ஆண்டுகள், 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 8 ஆண்டுகள், 59 வரைக்கும் 21வது குருமகாசினிதான் அவர்கள் காலத்திலே அப்போது ஆதீன மகாவித்வானாக விளங்கிய தண்டமான தேசிகர் ஐயா அவர்கள் திருவாசகத்திற்கு அவர்கள் மிக விரிவாக சிறந்த உரை ஒன்றை செய்திருக்கின்றார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்களால் உரை எழுத செய்து 13 பண்டார சாத்திரங்கள் வெளிவந்தன. 13 நமச்சிவாய மாலை என்ற பண்டார சாத்திரம் மட்டும் அச்சில் இருந்தது. அப்பொழுது 21வது சன்னிதானம் அவர்களுக்கு பிறகு 22வது சன்னிதானம் அவர்கள் அருள்பீடத்திலே அவர்கள் எழுந்தவுடைய சமயம், அப்பந்தான் அந்த நமச்சிவாய மாலை என்ற பண்டார சாத்திரம் வெளியானது. ஆக இவ்வாறு உரையோடு மகாவித்வான் தனவாதீஸ்வரர் உரையோடு 14 சாத்திரங்கள் வந்தன. இதுல சுவாமிநாத தேசிகர் செய்த தசகாரியம் இருக்கின்றதே, அதற்கு மட்டும் பழைய ஏட்டு சூடியிருந்த உரையை அப்படியே கொடுத்திருந்தார்கள். மற்றவற்றுக்கெல்லாம் தண்டவாணி தேசியோடு வந்து வெளிவந்தது. அதுக்கப்புறம் அவருடைய 23வது குருமகாசேன் அவருடைய காலத்திலே 14 பண்டார சாத்திரங்களும் அவருடைய அருளானின் வண்ணம் அடியனுடைய உரையினால் உரையோடு வெளிவந்துள்ளன. 14 வெளிவந்திருக்கின்றன. அதனோடு மட்டுமல்லாமல் ஒரு சில தனிப்பட்டவர்கள் செய்த உரையோடு நின்றுவிடக்கூடாது. ஏனென்றால் திருவருளானது ஒவ்வொரு அறிஞருக்கு ஒவ்வொரு உண்மைகளை உணர்த்தும், அந்தந்த அறிஞர்களுடைய தவ வலிமைக்கு ஏற்ப மெய்ப்பொருளை உணர்த்தும் என்று சன்னிதானவர்கள் திருவுள்ளம் கொண்டு பல்வேறு அறிஞர்களும் இந்த பண்டார சாத்திரங்களை சிந்தித்து அதில் பொதிந்திருக்கின்ற உண்மை கருத்துக்களை எல்லாம் சைவ தமிழ் உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு, அதன் தொடக்கமாக 10 சாத்திரங்களை அருள் செய்த பெருமை உடையவர்களும் குருமகா சன்னிதானமாக எழுந்தவழியிருந்த ஒரு சிறப்புடையவர்களும் அந்த வரலாறு பார்க்கும்பொழுது நமச்சிவாயமூர்த்தியுடைய குரு பரம்பரை வந்து இப்படி மலையான தேசியர் ஒரு பக்கமா அப்படி இருந்துட்டாங்க, தட்சிணாமூர்த்தி தேசியர் அப்படியே பரிபூர்ணம் ஆயிட்டாங்க. இப்போ அந்த குரு பரம்பரை தலைப்பது எப்படின்னு பார்க்கும்போது 3வது சன்னியானம் அம்பலவான தேசியர்கிட்ட இருந்து தான் தலைத்தது. அவர்களுக்கு அப்புறம் தான் வந்த இளைய பட்டமாக இருந்தவர்கள் சன்னிதானமாகி பல கிளைமடங்கள் விருத்தியாகி அவர்கள்ட்ட குருசந்தானம் தலைத்தது. அந்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அவர்கள் 10 சாத்திரங்களை அருள் செய்த பெருமை, இங்கே 8 சாத்திரங்களை உமாதிசிவன் செஞ்ச மாதிரி அந்த பெருமை உண்டு. ஆகவே அவர்களுடைய அந்த மெய்ப்புகழானது பரவ வேண்டும் என்ற நோக்கோடு அம்பலவான தேசிகர் அருளிய பண்டார சாத்திரங்கள் ஆய்வுக் கட்டுரைகள் என்ற தலைப்பிலே இப்பொழுது முடிந்த சித்திரை ஆயுள் சிவஞான சுவாமிகள் குருபூசை தினத்தன்று அந்த நூல் வெளியானது. அதிலே சிறந்த பல கட்டுரைகளை ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு கட்டுரை பற்றி எழுதினார்கள். நம்முடைய ஐயா அவர்கள் சித்தாந்த பகருடை என்ற விரிவான நூலை பற்றி எழுதினார். எப்படி மெய்கண்ட சாத்திரங்கள்ல சிவஞான சித்தியார் என்பது மிக விரிவான நூலோ, அத மாதிரி பண்டார சாத்திரங்கள்ல மிக விரிவான நூல் சித்தாந்த பகருடை என்பது. அது ஐயா அவர்கள் தான் அதனை எழுதுவதற்கு ஏற்றவர்கள் என்று சன்னிதானவர்கள் கருதி அவர்கள் அந்த நூலை எழுதட்டும் என்றே அவர்கள் திருவுள்ளம் கற்பித்தார்கள். அதற்கு தகுந்தபடி பல உண்மைகள் அவர்களுடைய ஆய்வின் மூலம் அந்த கட்டுரையிலே வெளிப்படுகின்றன. அதுபோல் நம்முடைய சண்முகமையா அவர்கள் தசகாரியம் என்ற நூல் குறித்து எழுதினார்கள். அவர்கள் குறைந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட வாய்ப்பு என்றாலும் அவர்கள் அறிதின் முயன்று அதை சிறப்பாக அவர்கள் செய்துள்ளார்கள். அதுபோல இன்னும் பல அறிஞர்கள் இங்கே வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் நம்முடைய சண்முக ஐயா அவர்கள் ஒரு நூல் சாத்திரம் பற்றி எழுதியுள்ளார்கள். நம்முடைய கங்காதரன் ஐயா அவர்கள் வந்து பழக்கமுடையவர்கள் தான், அவர்களும் எழுதியுள்ளார்கள். இன்னும் பல அறிஞர் பெருமக்கள் எழுதியுள்ளார்கள். நம் பழம்பெரும் அறிஞர்களாகிய நம்முடைய ராமச்சந்திர பாண்டியன் ஐயா அவர்கள், நம்முடைய முதுபெரும் ஆதினப்புலவராகிய நம்முடைய ஆதிமுருகர் ஐயா அவர்கள், இன்னும் பல சிறந்த அறிஞர்கள் 10 சாத்திரங்கள் பற்றி எழுதியுள்ளார்கள். அடியே இந்த 10 சாத்திரங்களின் தொகுத்து தொகுப்புறையாக எழுதும் வண்ணம் அருளாணி வந்ததனால் அம்பலவான தேசிகர் உணர்த்தும் சைவ சித்தாந்தம் என்ற குரலிலே தொகுப்புறையாக எழுதியுள்ளேன். ஆக 10 சாத்திரங்களை குறித்து பல்வேறு அறிஞர் பெருமக்களுடைய பரம்பரை வரலாற்றினை கூறுகின்ற குரு பரம்பரை விளக்கம் என்ற நூலின் மூலம் பார்க்கும் பொழுது நம்முடைய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் அருள் செய்த உபதேச பகருடை தசகாரியம் இரண்டுமே முதல் நூல்கள், ஆதினத்திலே தோன்றிய முதல் நூல்கள். ஆதினத்தில் தோன்றிய முதல் நூல்கள் பண்டார சாத்திரங்கள் தான். ஏன்னா பின்னால ஏராளமான நூல்கள் தோன்றியிருக்கின்றன. ஆதின நூல்கள் சாதாரணம் இல்லை. 8வது சன்னிதானம் அவர்கள் திருஞான சம்பந்தர் பிள்ளைத்தவர் செய்திருக்கின்றார்கள், சாமநாதேசி இலக்கண கூத்து செய்திருக்கின்றார்கள், வித்வான்கள் சபாதினாவலர் போன்றவர்கள் திராவிட பிரகாசி போன்ற தமிழ் நூல்கள், இன்னும் பல சமய இலக்கியங்கள் செய்திருக்கின்றார்கள். மாதவ சிவஞான சுவாமிகள் அவர்கள் இருந்தவர்களில் 28 நூல்கள் அவர்கள் சமய இலக்கியம் இலக்கணம்
சித்தாந்த உரை நூல்கள், தர்க்க நூல் என்ற எதிர் நூல் என்றெல்லாம் ஒரு வகையும் விட்டு வைக்கல. 28 நூல்கள் செய்திருக்கின்றார்கள். அவருடைய அருமைச்சிடராக கஷ்யப முனிவர்கள் பெரிய பெரிய காப்பியங்களாக மதிக்கத்தக்க அளவிலே சீரிய புராணங்கள் பலவற்றை செய்துள்ளார்கள். அவையெல்லாம் தமிழ் விருந்தும் சிவாகம விருந்தும் சித்தாந்த விருந்துமாக திகழக்கூடியவை. அவ்வளவு அரிய நூல்கள். இது மாதிரி பிற்காலத்திலும் பல அற்புதமான நூல்கள் தோன்றியுள்ளன. இத்தனை ஆதீன நூல்களிலே முதன் முதலாக தோன்றிய ஆதீன நூல்கள் பண்டார சாத்திரங்கள். அவற்றுள் முதன் முதலாக தோன்றியவை தட்சிணாமூர்த்தி தேசிகர் அருள் செய்த இந்த இரண்டு நூல்கள். மெய்கண்ட சாத்திரங்கள் 14 இவை இவைன்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கு. உந்திக்களில் உயர் போதம் சித்தியார்னு பாட்டு இருக்கு. அத மாதிரி பண்டார சாத்திரங்களை சொல்லக்கூடிய பாட்டும் இருக்கு, ஆசிரிய விருத்தத்துல இருக்கு. அந்த பாட வந்து உந்திக்களில் பாட்டு மாதிரி வரலாற்று முறையில சொல்லல. இப்ப திருவுந்தியார் திருக்கழிச்சுப்படியார் சிவஞான போதத்துக்கு முன்பே வந்த நூல்கள் என்பதுதான் பல அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இல்லையா. அப்புறம் சிவஞான போதத்துக்கு அப்புறம் தான் சித்தியார், ஏன்னா அவர் மாணவர் செய்தது உண்மை விளக்கம் எல்லாம் அவர் மாணவர்கள். அப்புறம் உமாவதி சிவம் பின்னால மாணவராக வரார், அவர் செய்த நூல்கள். அப்படி ஒரு கால வரிசை கிரமத்தில் இருக்கின்றன. ஆனா இந்த பாடல்லாம் அந்த வரிசை கிரமம் இல்லை. பகருடைகள் 3 அப்படின்னு அந்த பாட்டு சொல்லிடுது. அதுல பேரூர் வேலப்பதி செய்த பகருடையெல்லாம் முன்னாடியே போயிருது. அப்புறம் அம்பலவான தேசியர் செய்த பாடல்கள்லாம் பின்னாடி வருது. ஆகவே அதுபடிதான் நாம வந்து நூல்களை சிந்திக்க வேண்டும் என்பது இல்லை. அது பாட்டு ஒரு முறைக்கு அப்படி பாட்டெல்லாம் எழுதும் போது எப்படி எழுதுனா எளிதா இருக்குமோ வசதியா இருக்குமோ அப்படி எழுதிவிட்டார்கள். ஆகையினாலே அந்த குருபரம்பரை விளக்கம் நூல் கொண்டு ஆராயும் பொழுது இந்த ரெண்டு நூல்கள் தான். அதுல தசகாரியங்கள் 3ன்னா அந்த 14 சாத்திரத்தையும் சொல்ற பாட்டு தொடங்குது. அதுபடி பார்த்தா தட்சிணாமூர்த்தி தேசிகர் தசகாரியத்தை முதலில் செய்திருக்க வேண்டுமா அல்லது உபதேசப்பவருடைய செய்திருக்க வேண்டுமா என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நூல் அமைப்பினை பார்க்கும் பொழுது தசகாரியம் அந்த உண்மை அதிகாரத்திலும் அதிலும் முடிவான அந்த ஏதாவது 9 சூத்திரம் 10 சூத்திரம் 11 சூத்திரம் அந்த மாதிரி நிலைகள் தான் தசகாரியம். அது மட்டும்தான் 9, 10, 11 அந்த சூத்திரங்கள் நிலை மட்டும்தான் தசகாரியம். ஆனா உபதேசப்பவருடைய எப்படி இருக்கு அப்படின்னா குருவினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி அவர் தம்மை ஆட்கொண்ட பாங்கிலே அந்த நமச்சிவாயமூர்த்தியில் தம்மை எவ்வாறு ஆட்கொண்டார், என்னென்ன தீக்கைகளை எல்லாம் தமக்கு அருளினார், அருளி சிவாகமங்கள் மெய்கண்ட சாத்திரங்களை எல்லாம் போதித்தார், போதித்து உனக்கு இதில் தோன்றியுள்ள ஐயங்களை எல்லாம் கேளுன்னு சொல்றார். அந்த சித்தாந்த ஐயங்கள் எல்லாம் இவர் கேட்பதாகவும் நமச்சிவாயமூர்த்திகள் அந்த ஐயங்களை விளக்குவதாகவும் அந்த நூல் அமைந்துள்ளது. நமச்சிவாயமூர்த்தியுடன் இவர்கள் சரண் புகுந்து சித்தாந்த ஞானம் சாத்திர ஞானமும் அனுபூதி ஞானமும் ஒருங்கே பெற்ற அந்த வரலாற்றினை சொல்லக்கூடிய தம்முடைய உபதேசத்தின் மூலம் நமச்சிவாயமூர்த்திகள் சாத்திர ஞானத்தையும் அனுபவ ஞானத்தையும் ஊட்டுகின்ற அந்த அருள் வரலாற்றினை சொல்லக்கூடியதாக அந்த உபதேசப்பவருடைய நமச்சிவாயமூர்த்திகள் உபதேசம் மூலம் தாம் பெற்ற அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு பகருடை பாடல். அதனால் அதுக்கு உபதேச பகருடைன்னு பேர் வந்தது. ஆகவே இதுதான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும் என்ற ஒரு அனுமானம் இடம் தருகின்றது. அதன்படிதான் உபதேசப்பவருடைய குறிப்பிட்டேன். பகருடைன்னு சொல்லும் பொழுது ஐயா அவர்கள் தம்முடைய கட்டுரையிலே குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது கலிவென்பா பகருடைன்னு சொல்லக்கூடிய வழக்கு இருக்கின்றது. ஏன்னா இது தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும் உரிய செய்தி. பகருடை வெண்பா வந்து 12 அடிகள் வரை வரலாம், கலிவென்பா அதற்கு மேலே எத்தனை அடிகள்னாலும் வரலாம். சிவபுராணம் கலிவென்பா, அதுலேயும் சிவபுராணம் தனித்தனி அடிகளால் உள்ள கலிவென்பா, கன்னிகளோடு கூடிய கலிவன் கன்னினா 2-2 அடிகள், அதில் வந்து தனி சொல்லையும் எதுகை வரும், அந்த மாதிரி இருந்தால் கன்னிகள்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிகள் பெற்று வரக்கூடிய கலிவென்பா இருக்கின்றதே அது கந்தர் கலிவென்பா போன்றவை. அந்த மாதிரி கலிவென்பா தான் மெய்கண்ட சாத்திரத்தில் இருக்கிற போற்றி பகருடை, இங்கே இருக்கக்கூடிய உபதேசப்பவருடைய சித்தாந்த பகருடை பஞ்சால் எல்லாம் கலிவென்பா தான். ஆனாலும் பகருடை வெண்பாக்கும் கலிவென்பாக்கும் இடையில அந்த அடிவரையறை தவிர வேறு வேற்றுமை இல்லை. ஆகவே பல எதுகைகளும் பல மோனைகளும் பெற்று வருகின்ற அந்த பாங்கினை உணர்த்த வேண்டும்ங்கிறதுனால அந்த பல்தொடை என்ற பெயர். பல் தொடை தான் சேரும்போது பகருடைன்னு வருது. பல் தொடை, பல் கூட்டல் தொடை பகருடை. பல தொடைகள் தொடைங்கிற இந்த இடத்துல என்னன்னா எதுகை மோனை எல்லாம் தொடை. பல எதுகை மோனை தொடைகளை எல்லாம் பெற்று வருவதனால பல் தொடை என்ற பொருளிலே பகருடைன்னு வருது. ஆக பகருடை என்பது அந்த செயலை குறிக்கின்றது. உபதேசம் அதில் உள்ள கருத்து, நமச்சிவாயமூர்த்தி செய்த உபதேசம். அப்போ அதுல வந்து முதல்ல என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், அந்த நூலை எப்படி சொல்கின்றார் என்று சொன்னால், முதல்வனுடைய தனிப்பெரும் சிறப்பு மாட்சிமை கருணை எல்லாம் உணர்த்துறார். என்ன, அவன் அடியாராக ஆகாமல் தம் அறிவு திறத்தினால் வழிபாட்டையே வந்து தாம் சிறப்பான வழிபாடு செய்தோம், எவ்வளவோ வழிபட்டிருக்கிறோம் இந்த சிவபெருமான, ஆகவே அவர் நமக்கு தன்னை காட்டித்தான் ஆக வேண்டும் என்ற முனைப்போடு முயல்பவர்களுக்கெல்லாம் தன்னை காட்டிக் கொள்ளாதவர், அப்படிப்பட்ட மாட்சிமை உடையவர் சிவபரம்பொருள் அப்படின்னு தொடங்குறார். யார் அப்படின்னா திருமாலும் பிரமணும் ஒரு காலங்களிலே மிகச் சிறப்பாக வழிபாடு செய்தவர்கள், மிக சிறப்பையாக வழிபாடு செய்தவர்கள். எல்லாம் தம்முடைய அதிகாரம் பதவியின் பொருட்டு தான் என்றாலும் செய்த வழிபாட சிரத்தையா செய்திருக்கின்றார்கள். காமிய வழிபாடாவே இருக்கட்டுமே, ரொம்ப கண்ணும் கருத்துமா ரொம்ப சிரத்தையாக செய்திருக்காங்க. அந்த வழிபாட்டின் பொருட்டு வேற எதனாலும் இழக்க துணிந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவ்வளவு சிறந்த வழிபாடு செய்தவர்கள் பின்னொரு காலத்திலே எல்லாம் நாம அறிந்து அரிதாக முயன்று வழிபட்டு நமக்கு தரிசனம் தந்தவர் தான் இந்த சிவபெருமான், இப்ப மட்டும் என்ன நம்மால் அவரை பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவரை அடியை காணவும் அவரை முடிய காணவும் முற்பட்டார் இல்லையா. அவர்களுக்கு இன்று வரை தன்னை காட்டிக் கொள்ளாமல் இருக்கின்றான். ஆனா எங்க இருக்கின்றான், அவருடைய அறிவுக்கறிவாகவே இருக்கின்றான்.
அப்படின்னு சொல்லி நயமாக குறிப்பிடுகின்றார். அதுபோல தன்முனைப்பாக முயல்கின்ற எல்லா ஆன்மாக்களிடத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் எள்ளுக்குள் எண்ணெய் நிறைந்து இருப்பது போல இந்த உலக உயிர்கள் யாவற்றிலும் எள்ளுக்குள் எண்ணெய் போல் நிறைந்து இருக்கின்றான் எம்பெருமான் என்று சொல்லி அவருடைய அந்த அரிய அந்த மாட்சிமையினை குறிப்பிடுகின்றார். அப்புறம் அவனுடைய பரங்கருணையினை அடுத்தால குறிப்பிடுகின்றார். அரிய மாட்சிமை எப்படி வழிபட்டார் திருமால் வந்து, அது சாதாரண வழிபாடா? இப்படி வழிபட்ட திருமால் திருவடியை காண முயல்கின்றார், சாதாரண திருமால் இல்ல. அது மாதிரி பிரம்மாவும் எவ்வளவு சிறப்பாக வழிபட்டார், அவர் திருமுடியை காண முயல்கின்றார். ஆனால் அவர்களுக்கு தன்முனைப்பினால் அவர்கள் அந்த முயற்சி செய்ததனால் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் கூட ஒரு இடத்துல பேசியவர்கள் ஐயா அவர்களை பார்த்தோன்னே யாரு நம்முடைய கோவில்பேட்டை ஐயாவை பார்த்த உடனே என்ன அப்படின்னா அவர் ரெண்டு பேரும் ரூட் மாறி போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசினா ஐயா அவர்கள் அவ்வாறு சொல்லக்கூடாது என்று அதனுடைய உக்கரத்தை எடுத்து சொன்னார்கள். என்னவென்றால் இவர்கள் வந்து பன்றியாக மாறி இவர்கள் என்ன செஞ்சிருக்கணும், மேல் நோக்கி போயிருக்கணும். ஏன்னா காட்டு பன்றி அது காட்டில் இருப்பது, எம்பெருமான் திருச்சடை காடு போன்றது, அங்க போனா அது பொருத்தமா இருக்கும், அவர் கீழே போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அது மேல போனதா கீழே போறதாங்கிறது முக்கியம் இல்ல. இவர் இவர் வேணா திருமுடியை தேடட்டும், அவர் பிரம்மா வேணா திருவடியை தேடட்டும், தன் முனைப்போடு ஈடுபட்டால் இல்லையா, அவன் அருளையே கண்ணாக காணி நல்லான்னு அப்படி சொன்ன மாதிரி இல்லாம தன் முனைப்போடு ஈடுபட்டால் நீங்க எந்த ரூட்ல போனாலும் அது காண முடியாதுன்னு ஐயா அவர்கள் கூப்பிட்டு உடனே சொன்னார்கள். ஆகவே எப்படிப்பட்ட திருமால் அது அங்க வந்து திருவடியை தேடுறார், அவர் நம்ம மாதிரி சாதாரண ஆளா? அதைத்தான் அங்க சொல்றார். தேனார் கமலம் திருந்திய பூ ஆயிரம் கொண்டு ஆனாத அன்பால் அரிச்சிக்கும் மேனாளில் அங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவே. தட்சிணாமூர்த்தியுடைய திருவாக்க கேட்கிறோம். பழைய ஆசிரியர் நமக்கு இப்ப புதிய ஆசிரியராக காட்சி அளிக்கின்றார், அவருடைய வாக்கு கேட்கிறோம். தேனார் கமலம் திருந்திய பூ ஆயிரம் கொண்டு, திருந்திய பூ உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராக சொன்னாங்க இல்லையா. ஆகவே அந்த தேன் இருக்கும் போதே அதை பிற பூச்சிகள் எல்லாம் உண்பதற்கு முன்பே அது திருந்திய நிலையில் இருக்கும் போதே கொண்டு வரணும். மற்ற புழுக்களால் கடிக்கப்படுதல் போன்ற பிற குறைபாடுகளும் இல்லாத திருந்திய பூ. ஏதோ ஆயிரம் பூ வேணும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா முடியுமா, மட மட மடன் பறினு பறிக்கல. தேனார் கமலம் தேன் இருக்கு, அப்ப உண்பதன் முன் திருந்திய பூ ஆயிரம் கொண்டு, ஒன்னு ரெண்டு இல்ல ஆயிரம் கொண்டு என்ன செய்யா, இப்படி ஒரு இதை நேர்ந்துகிட்டோம் செய்வோம் அப்படின்னு செய்யல. ஆனாத அன்பால், குறைவில்லாத அன்போடு செய்கின்றார். எடுத்துக்கொண்டது காமிய வழிபாடுனாலும் இவர் அன்பா வழிபட்டாதான் காமிய பேரையும் இவர் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அன்பா வழிபடுறார். ஆனாத அன்பால் அரிச்சிக்கும் மேனாளில் ஆங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவே. இவர் கவனக்குறைவினால 999 கூட நிறுத்திக்கல, இவர் 1000 பறிச்சாரு, திருவருட்செயலால ஒண்ணு மறைஞ்சிட்டது. அங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவே, அதனால என்ன 999 இருக்க அப்படின்னு நினைக்கல. ஏங்கி உயிர்த்து அங்கு இறங்கியே, ஆகா ஒன்று குறைந்து விட்டதே, பூசைக்கு குறைபாடு வந்து விட்டதே. ஏங்கி உயிர்த்து அங்கு இறங்கியே, ஓங்கியதோர் 10 விசேட பரிவால் படிமீதில் சித்திர கமலவெளி சீருவோமை ஒத்தர் அறிந்து. படிமீதில், படினா என்ன, உலகம், படிங்கிறதுக்கு உலகம்னு ஒரு பொருள் உண்டு. உலகத்துல என்ன வழக்கு இருக்கான், தன்னுடைய கண்ணுக்கு தாமரை மலர் ஓமையாக சொல்லப்படுகின்ற வழக்கு இருக்கின்றதே. ஊனுக்கு ஊன்கிற மொழி அவருக்கு நினைவுக்கு வந்தது இல்லையா, அந்த மாதிரி இவருக்கு நினைவுக்கு வருது. படியின் மிசை சித்திர கமல வெளி சீரு ஓமை ஒத்தல் உணர்ந்து இல்லையா, அர்ச்சனைக்கு தாழ்வு பெறாது. சரி, நம்முடைய கண்ணு தாமரை மாதிரி ஓமை சொல்லிட்டாங்க, அதுக்காக நம்ம கண்ணையா பறிச்சு தாமரைக்கு பதிலாக வைக்கணும், ஓடி போய் இன்னொரு தாமரையை பறிச்சுட்டு வந்துருவோமே அப்படின்னா அர்ச்சனைக்கு தாழ்வு பெறாது. அர்ச்சனைனா பூசை, பூசைக்கு காலதாமதம் ஆகிவிடுமே இல்லையா. ஒவ்வொரு மலராக சொல்லி 1000 நாமங்களுக்கு ஒவ்வொரு மலராக போடுறாரு இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு 10 நாமங்கள் சொல்லிட்டு ஒரு மலர் போட்டால் பெருசு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்புறம் எத்தனாவது நாமத்துக்கு அடுத்த பூ விழுதோ தெரியல, நம்முடைய தவம் அப்படி இருக்கின்றது. என்ன செய்யறது, போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள பூசைக்கு காலம் தாழ்த்து விடுமே பொருட்கள் அவருக்கு. ஏன்னா ஓங்கியதோர் 10 விசேட பரிவார், அதான் அதைத்தான் அவர் அர்ச்சனைக்கு தாழ்வு பெற அவர் பொருட்களை. சித்திரக்கமல வெளி சீர்வோமை ஒத்தனுடர்ந்து அர்ச்சனைக்கு தாழ்வு பெறாது. அம்மா இசைந்ததன, அம்மா வியப்பிடை சொல், அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே வியப்பிடை சொல். ஆகா, இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விட்டதே, பூசையை தாழ்வின்றி முட்டுப்பாடின்றி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்து விட்டது. அம்மா இசைந்ததன நச்சும் விழியை நயந்து இட்டு. நச்சும் விழி, எல்லாருமே விரும்புவது விழியை தான். ரொம்ப விருப்பமானவர்களே வந்து கண்ணேன்னு சொல்லி தான் பாராட்டுறாங்க. எது ரொம்ப விருப்பத்துக்குரியதோ, நம்முடைய விருப்பத்துக்குரியதோ அதை எம்பெருமான கொடுப்பது மிகச்சிறந்தது. விரும்பின கொடுக்கை பரம்பரற்கென்று புரிகுழல் தேவியை பரிவுடன் அளித்த பெரிய அன்பின் வரகுண தேவர் என்று திருவிடைமதூர் உம்மணி கோவிலே பட்டினத்து சுவாமிகள் சொல்கின்றார்கள். அது மாதிரி நச்சும் வெளியை நயந்துட்டு, பழைய பாடத்துல நச்சு வெளியைன்னு இருக்கு, நச்சு போன்ற வெளிகளை அப்படின்னு சொல்லி கூட உரை சொல்லிவிடுகின்றார்கள். ஆனா அந்த இடத்துல நச்சும் வெளி என்ற பாடம் தான் பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று வையாபுரி ஐயா அவர்கள் அடியனுக்கு தெரிவித்தார்கள். நச்சும் வெளியை நயந்திட்டு மெச்சுவித்து அன்று ஆளியது பெற்றோனும் இல்லையா, அதனால அதை தாமரை குறைந்ததுக்கு பதிலாக வெளியால் அர்ச்சித்து அங்க சுவாமி அவரை மெச்சுவித்து
சுவாமி எழுந்துருளி அவரை வழிபாட்ட பாராட்டுறார், என்ன வேணும் கேளுங்கிறார். ஆனா அவர் கேட்டது சக்கராயுத படை தான். இதே அவர் அசுரனை வெல்வதற்காக எனக்கு சக்கரப்படை வேண்டும், அதற்காக தான் இந்த வழிபாடு. நான் எப்படி அவன்கிட்ட தோற்கலாம், என் பதவி என்ன ஆகிறது, சக்கரப்படை கொடுத்துடணும் சாமி, வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய், கொடுத்துட்ட இல்லையா. அப்போ இவ்வளவு சிறப்பா வழிபட்டிருக்காரு. நம்ம கண்ணப்பர் கண்ணை இழந்ததை மட்டும் பெருசா சொல்றோமே, எல்லாருக்கும் கண்ணை இழந்தா ஒரே வழிதான், அவருக்குள்ள வழிதான இவருக்கும், அது என்ன திருமாலும் செஞ்சிருக்காரு, நம்ம கண்ணப்பரை மட்டும் நாயனார்னு வச்சு போட்டுருவோமே அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர் சுவாமி சொல்றாங்க இந்த திருமால் வழிபாட்டை பத்தி, திகழும் ஆலவன் ஆயிரம் மலரால் ஏத்துவான் ஒரு நீள் மலர் குறைய புகழினால் அவன் கண்ணிடந்திடலும். அந்த வார்த்தையை தான் நம்ம அண்டர்லைன் பண்ணணும், புகழினால் அவன் கண்ணிடந்திடலும். ஆகவே அது புகழை மையமாக வைத்து செய்யப்பட்ட வழிபாடு. தான் வெல்லணும், சக்கரப்படை பெறணும், அதனாலதான் அவனை வெல்ல முடியும்னு முடிவாயிச்சு. சக்கரை பெற்று அவனை வெல்லணும், அதனால நமக்கு பல புகழ் கிடைக்கணும், பலரும் நம்மை வாழ்த்த வேண்டும், வாழ்த்துவதும் தாம் வாழ்வான். ஆனா அந்த வழிபாட்டை சிரத்தையா பண்ணார், அதனால அதை எல்லா திருமுறை ஆசிரியரும் அதை போற்றி உரைக்கின்றார்கள். ஆனா நோக்கம் என்ன, புகழினால் அவன் கண்ணிடந்திடலும், புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழும் நின்றிரு பாதங்கள் போற்றி தேவதேவனின் நாமங்கள் பிதற்றி அகலும் வல்வினைக்கு அஞ்சு வந்தடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே திருவாளர் பத்திர சொல்றேன். அதனால ஆனா கண்ணப்ப நாயனார் என்ன புகழுக்காக பண்ணாரு, என்ன புகழை எதிர்பார்த்தார் இல்லையா, காலத்தியார் கண்ணிலே குருதியை கண்டார் இல்லையா. ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்ததென்னோ, மேவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு அடுத்ததென்னோ என்று சொல்லி சேக்கலா சுவாமி சொல்றாங்க. அந்த அன்பின் முதிர்ச்சியினால் அவர் என்ன பண்ணார், தம்முடைய கண்ணை இழந்து வைத்தார். அதனாலதான் அங்க சேக்கலா சுவாமி எழுதுறாங்க, வேடர் குலப்பெருந்தவத்தால் வந்து, வேடர்ல எப்படியா இப்படி ஒரு அடியார் தோன்றினார் அப்படின்னு வியக்கின்றோம் இல்லையா, வேடர் குலம் பெரிய தவம் செய்திருக்கு, நமக்கு என்ன தெரியும் அது எப்படிப்பட்ட தவம் செய்ததோ அப்படின்னு சேக்கலா சுவாமி சொல்றாங்க. வேடர் குலப்பெருந்தவத்தால் வந்து கொள்கையின் உம்பர் மேலார், உம்பர்களுக்கும் மேலானவர் கொள்கையில, ஏன்னா உம்பர்கள் ஒருவரும் வெளியே இழந்து வைத்தார், அவர் கொண்ட கொள்கை வேறு, இங்க இவர் கொண்டிருந்த அந்த அன்பு கொள்கையினால் அந்த உம்பர்களுக்கும் மேலாக விளங்குகின்றார் என்று அங்க திருமால் வழிபாட்டோடு ஒப்பு நோக்கி உயர்வினை குறிப்பாக காட்டுகின்றார் நம்முடைய சேக்கலார் பெருமான். ஆகையினாலே அந்த கண்ணப்பருடைய வழிபாட்டுக்கு அடுத்ததாகத்தான் இதை வைக்க முடியும். ஆக அன்று ஆளியது பெற்றோனும், அப்படி ஆழிப்படை பெற்ற அந்த திருமாலும், திருமாலும்னு சொல்றதுக்கு இவ்வளவு சொல்லி திருமாலுங்கிறார். அப்புறம் பிரம்மா யாரு, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, ஆமுலகம் அத்தனையும் தாழ்வரவே செய்யும் தலைமை எது தாழ்வு வர, எல்லா உலகங்களையும் படைக்கக்கூடிய அந்த படைப்பு ஆற்றல்ல ஒரு நாள் கொஞ்சம் குறைவு வந்துட்டு தான், படைப்பு ஆற்றல் அவர் குறைஞ்சு போச்சு என்ன. அப்ப பார்த்தாரு என்ன அப்படின்னா, கண்டு கலங்கி, ஆகா நம்ம படைப்பாற்றல் குறைஞ்சிட்டு, இப்படியே குறைஞ்சிட்டு போனா நமக்கு படைக்கும் திறனை எழுந்துருவோமே, நாலு பேர் இகழக்கூடிய நிலை என்னையா பிரம்மா பதவி போச்சே அப்படின்னு நாலு பேர் சிரிச்சு போடுவானே அப்படின்னு சொல்லி அவர் கலக்கம் வந்துட்டது. கண்டு கலங்கி கருணை பெற தன் முதலில் பண்டு தியானித்து படைப்பதனை அண்டர்தோட பெற்றோனும், மேலும் அண்டர்கள்லாம் தேவர்கள்லாம் போற்றும்படி படைப்பு தொழிலை பெற்றவனும் பெற்றவனாகிய அந்த நான்முகனும், ஐயா திருமாலும் நான்முகனும்னு சொல்லிடலாம், இவ்வளவு சொல்லி சொல்றார். ஏன்னா இவர் சாதாரணமான ஆள் இல்லை, அடியும் முடியும் தேடினவர்கள், இவ்வளவு சிறப்பா வழிபட்ட அந்த திருமாலும் நான்முகனும் ஒவ்வொரு காலத்துல என்ன ஆயிருது, இந்த ஆணவமனம் உடன் இருக்கின்ற ஆணவமனம் ஏதாவது விபரீத உணர்ச்சியை ஏற்படுத்திடுது. ஒரு காலத்துல சிறந்த அடியாக இருந்தவர்கள் இன்னொரு காலத்துல பிறந்து விடுகின்றார்கள். ஏன் வியாசர் எல்லாம் தெரிஞ்சவர் தான், வேதங்கள் எல்லாம் தொகுத்தவர் தான், ஒரு தடவை போய் முனிவர்கள்லாம் பரம்பொருளை இயல்பை விளக்கியர்கள் வேண்டும்னு உடனே அவர் என்ன பண்ணிவிட்டார், திருமாலே பரம்பொருள்னு சொல்லிவிட்டார். இதை காசியில் வந்து காசி சொன்னா அது சன்னிதி சொன்னா அங்கே எங்கனாலும் வந்து சொல்றேன் எங்கன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொண்ட கொள்கையை விடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் சாதிக்கிறார். அங்க வந்து சொல்லி சத்தியம் வேற பண்ணார், கை அப்படியே நின்று போச்சு. அந்த விளக்கு விஷயம்லாம் சுலோக பஞ்சகத்தில் இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்டவர்களும் இந்த ஆனமனம் என்ன ஆயிட்டது, குன்றின் அதான் சொன்னார், குன்றின் அணையாரும் குன்றுப குன்றுப குன்றி அணைய செய்யும் அப்படின்னார். வள்ளுவர் எதையுமே விட்டு வைக்கல. ஆக இப்படி சிறந்த வழிபாடு செய்த இருவரும் என்ன ஆயிட்டாங்க, பெரும்பன்றி அன்னம் எனும் மற்றோர் உருவம் அருவியே இற்றை வரை காணாது உழல, காணாமல் அயர்ந்து போகின்றார்கள் இல்லையா. ஊழி முதல்வர் செய்ய செய்ய என்று வலுத்தையும் காணாம அலரடி நிகழ்ந்தார், காணாத அயர இவன் எங்க இருக்கிறான் அவர்களை காட்டாம, அவர் கண்ணகலாது உள்ளின்றோன், அவருடைய அறிவுக்கறிவாக உள்ளதான் இருக்கின்றான். எப்படி அவர்களுக்கு தன்னை காட்டாமல் அவர்கள் அறிவுக்கறிவாக உள்ளிருக்கின்றானோ, இந்த ஒரு வரலாறை சொல்லி அதோட முடிச்சுட்டு ஒரு பேர்ல, எப்படி அந்த தன்முனைப்புடைய பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் எட்டாமல் அறிவுக்கறிவாக உள்ளிருக்கின்றானோ, அதுபோல் யான் எனது என்று நிற்கின்ற மற்ற எல்லா உயிர்களிடத்திலும் இப்படித்தான் தன்னை காட்டிக்கொள்ளாமல் அறிவுக்கறிவாக உள்ளிருக்கின்றான் என்று அப்படி கொண்டு வரார். தோணாது உலகோடு உயிரனைத்தும் இப்படிதான் அறிவுக்கறிவா தன்னை காட்டாமல் இருக்கின்றான், ஏன்னா அவர்களுக்கு உண்டான முனைப்பு நமக்கும் இருக்கின்றது, எனவே நமக்கும் இன்னும் அவன் தன்னை புலப்படுத்திக் கொள்ளாமல் அப்படி உயிர்ப்புயிராகவே நின்ற வண்ணம் இருக்கின்றான், திரோதான சத்தியரூபமாகவே இருக்கின்றான். இந்த உலகம் உயிர்கள் எல்லாம் வீணா போகக்கூடாதுன்னு சொல்லி எள்ளுக்குள் எண்ணெய் கலந்திருப்பது போல உலக உயிர்கள் அனைத்திடத்திலும் கலந்திருக்கின்றான்.
தோனா உலகோடு உயிரனைத்தும் வீணாகாது, எள்ளுக்குள் என்ன என எங்கும் நிறைந்து அகலாது. ஏன் கலந்திருக்கின்றான் உலக உயிர்கள்ட்ட? இந்த உயிர்களுக்கு இன்பம் கொடுக்க வேண்டும். இன்னும் இன்பம் என்ன இந்த உலகத்துல நாம பெறாத இன்பமா? அறிவியல் வளர்ச்சியிலே புதிது புதிதாக இன்பங்களை எல்லாம் பெற்று வருகின்றோம். இதுல எல்லாம் இல்லாத என்ன இன்பத்தை அவர் கொடுத்துட போறாரு அப்படின்னா, முத்து இன்பத்தை பேரின்பம் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்க தர்ஷனாமுதேசியர் சொல்கின்ற பாங்கு மிகச் சிறப்பானது. எப்படிப்பட்ட இன்பத்தை உயிர்களுக்கு கொடுக்கணும்னு திருவுளம் கொள்கின்றான் அப்படின்னா, எல்லப்படா இன்ப நிலை கொள்கை தர. எல்லப்படாத ஒரு இன்பம், ஒரு காலத்திலும் எல்லத்தக்கதாக அந்த இன்பம் இருக்கக்கூடாது, இகழத்தக்கதாக இருக்கக்கூடாது. உலக இன்பங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டு இன்னொரு காலத்தில் இகழப்படக்கூடியவை. சின்ன குழந்தையா இருக்கும் போது எவ்வளவு அழுதிருப்போம் ஒரு பொம்மைக்காக வேண்டி, எவ்வளவு அழுக அழுதிருப்போம், யாரு கூடயும் பேசிருக்கவே மாட்டோம் இல்லையா? ஏன்னா அந்த பொம்மை இருந்தாதான் கிடைச்சாதான் நம்ம இன்பம், நம்முடைய எண்ணம் அப்போ அந்த கொள்கை நமக்கு இருந்தது இல்லையா? நம்ம அந்த காலத்துல பாத்துட்டு அதுக்கப்புறம் இப்ப பாக்க, ஏய் நீ சின்ன பிள்ளையே ரொம்ப வருத்தப்பட்டப்பா பொம்மை இல்லைன்னு, இந்த வச்சுக்கோ நீ இப்போ ஒரு பொம்மை எதுக்கு கொடுத்தா, அதை என்ன பண்ணுவோம், இகழுவோம் இல்லையா? எல்லப்படுத இன்பம் ஆயிட்டுது. இந்த மாதிரிதான் இன்னும் கொஞ்சம் பெரிய அளவெல்லாம் போன உடனே, ஏ நீ அந்த காலத்திலே ஒரு சினிமாவை பார்க்க முடியலன்னு சொல்லி நீ ஒரு 15 வயசு இருக்கும்போது ரொம்ப வருத்தப்பட்ட, இப்ப அந்த சினிமா எங்க ஊர்ல போட்டிருக்கான், பழைய சினிமா வா போய் பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டா, இப்ப கொஞ்சம் அவன் வந்து பக்குவப்பட்டவனா இருந்தா இகழுவான், என்னையா அப்படி சொல்றீங்க, அது அந்த காலத்துல அப்படி இருந்தேன், இன்னும் அப்படியா இருப்பேன், 10 வருஷம் ஆச்சு இன்னும் அப்படியே சொல்றீங்களே. ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்ட என்ன இன்பமும் இன்னொரு காலத்துல இகழப்படுது. 15 வயசு பையன் வந்து வீட்டுல பெற்றோர்கள் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம பிணங்குவான், சினிமாக்கு தான் போகணும், ஊரை தான் சுத்தணுமா இல்லையா? இப்போ நாம அவனை பார்த்தா நினைப்போம் நாம அந்த வயசுல அப்படி இருந்திருக்கலாம். இப்போ நாம அந்த மாதிரி இளைஞர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு, இகழ தோன்றது, என்ன இப்படி இருக்கானு ஐயா அப்படின்னு சொல்லி. ஆகவே ஒரு காலத்தில் இன்பம் என்று கொண்டாடப்படுகின்றன உலக இன்பங்கள், இன்னொரு காலத்திலே இதுக்குத்தானே இவ்வளவும் அப்படின்னு இகழப்படுகின்றன. அந்த மாதிரி எந்த காலத்திலும் இகழப்படாத ஒரு மெய்யான இன்பத்தை இந்த உயிர்களுக்கு வழங்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு. எல்லப்படா இயல்பாம் இன்ப நிலை கொள்கை தர. எல்லப்படாத இன்பம் இருக்க, முத்து இன்பம், சிவ இன்பம், அதுதான் வேணும் அப்படிங்கிற கொள்கையை உயிர்களுக்கு ஏற்பட வேண்டும். பிற இன்பங்கள் தான் வேணுங்கிற கொள்கை நீங்கி எனக்கு இந்த இன்பம் தான் வேணுங்கிற கொள்கை வரணும் இல்லையா? வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் சொல்றாரு இல்லையா? சிவம் வேண்டாததமை தீண்டேன் அப்படின்னு சொல்லி, சிவம் தான் வேணும் வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு, அந்த எல்லப்படாத இன்பமே வேண்டும் அப்படின்னு கருதுகின்ற அந்த கொள்கை உயிரினத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஐந்தொழில் செய்கின்றான். பிற இன்பங்களை அப்ப கொடுத்து 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 அவற்றில் உவர்ப்பு ஏற்பட செய்து, அதாவது பற்று நீக்கம் ஏற்பட செய்து, எனக்கு இந்த இன்பங்கள்லாம் வேண்டாம், மேலான சிவ இன்பம் தான் வேணும் அப்படிங்கிற கொள்கை உயிர்களுக்கு கிடைக்க உண்டாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஐந்தொழில் செய்கின்றான். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு நோக்கி சொல்வாரு, இவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. எல்லப்படா இயல்வாம் இன்ப நிலை கொள்கை தர. எல்லப்படாத பேரின்பம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற கொள்கை வரணும்னா அதுக்கு தடையாக இருக்கின்றதே எது? கள்ளமலம். கள்ளமலமாகிய ஆணவ மலம், அதனுடைய கட்டு, அத பிணிப்பு, இந்த பேரின்ப நாட்டத்திற்கு தடையாக இருக்கின்றதே. அது உலக நாட்டத்தை அல்லவா பேரின்பமாக காட்டிக்கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்போ அந்த கள்ளமலமாகிய கட்டு நீங்கணும். பேரின்ப கொள்கை வேணும்னா, எல்லப்படாத இன்ப நிலை கொள்கை வேணும்னா கள்ளமல கட்டு நீங்கணும். அப்ப கள்ளமலை கட்டு நீங்கணும்னா அது உடனே நீங்க கூடியது இல்ல, ஆணவமலத்தை நீக்கணும், அதை நீக்க இருக்க வேண்டியதானே. அதுக்கு ஏன் பிறவி வினை பலன் இப்படி இருக்கேன் இப்படி பெரிய பெரிய ப்ராசஸா கொண்டு வராரு அப்படின்னா, உயிர்களுடைய ஒத்துழைப்பும் அதுக்கு வேணும். உயிர்களாகி நாம் அந்த சார்பை எளிதில் விடுவதாக இல்லை. உலகியல்ல ஒரு சின்ன உதாரணம் வச்சு நாம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆணவமலத்துக்கு ஓமை என்ன, முக்கியமான ஓமை இருள் தான். இப்ப நாம வந்து இரவுல கரண்ட் இல்லாம நம்ம இருக்கிறது இல்ல, மின் விளக்கு துணையோடு தான் இரவு பொழுதை கழித்து வருகின்றோம். அப்போ கொஞ்சம் இருட்டின உடனே மின் விளக்குல போட்டுருந்தோம், நீண்ட நேரம் மின் விளக்கு வெளிச்சத்தை தான் இருக்கும். பவர் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் போயிடுச்சு, இருள் வந்துட்டுது, ஒரு 2 நிமிஷம் தான் பவர் கட்டு, உடனே மறுபடி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளிச்சம் வந்துட்டுது, அப்போ கூட உடனடியாக நம்ம கண்ணை விழிச்சு அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல இல்லையா? சாயந்தரம் ஒரு 6:30-7 மணிலேருந்தே நாம மின் விளக்கு வெளிச்சத்துல இருந்து வரோம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 9 மணிக்கு தான் பவர் கட் ஆச்சுன்னு வச்சுப்போம், ஆய் 9:02 மறுபடியும் வெளிச்சம் வந்துட்டுது. ஆக இருள் இருந்த நேரம் 2 நிமிஷம் தான், வெளிச்சத்துல 2 மணி நேரம் இருந்திருக்கும். ஆனாலும் அந்த கண் உடனே அந்த வெளிச்சத்தோடு பொருந்த முடியவில்லை, கொஞ்சம் அப்படி சிரமப்பட்டு அப்புறம் தான் பொருந்தது. அப்ப நெடுநேரம் வெளிச்சத்தோடு இருந்த பயிற்சியை விட சிறிது நேரம் இருளோடு இருந்த பயிற்சி இந்த கண்ணை எப்படி ஆட்கொண்டிருக்கிறது. அது மாதிரிதான் உயிரை, ஏன்னா உயிருக்கு ஓமை கண்ணு தான், உயிருக்கு ஓமை கண்ணு, ஆணவத்துக்கு ஓமை இருள், அதனால அந்த ஓமை வச்சு சொன்னேன். அது மாதிரி இந்த உயிருக்கு வந்து ஆணவமல சார்பு அவ்வளவு அழுத்தமாக உள்ளது, அதை இது விடுவதாக இல்லை. அப்ப கள்ளமலை கட்டு அகலணும்னா நேரடியா ஆணமலத்தை நீக்க முடியாது, ஏன்னா உயிர் அதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன்னு உயிர்கள்லாம் ஒரு கொள்கை வைத்திருக்கின்றன. அப்ப அந்த ஆணமலத்தின் கொடுமையை இந்த உயிர்கள் உணர்ந்தால்தான் அந்த சார்பை விடும் இல்லையா? ஆகவே அதன் பொருட்டு பிறவியை கொடுக்கின்றார், ஐந்து வயல்படுத்துகின்றார்.
அந்த கள்ளமலம் கொடுக்கின்ற கள்ள தலைமை உணர்வின் காரணமாக தன்னை கர்த்தாவாக கருதி இந்த உயிர்கள் வினையை செய்கின்றன. வினை பலன்களை முதல்வன் ஊட்டுகின்றான். அப்ப அந்த வினை பலன்களை அனுபவிப்பதன் மூலம் அந்த உயிர்களுக்கு பக்குவம் வந்து பற்றுகளை எல்லாம் விடுகின்றன. பற்றுகளை விட்ட பிறகு இந்த பற்றுகள் எனக்கு வேண்டாம், எல்லப்படாத இன்பம் தான் வேண்டும் அந்த கொள்கைக்கு வருகின்றன. எனவே எல்லப்படாத இன்பக் கொள்கைக்கு இந்த உயிர்கள் வருவதற்காக வேண்டி அதற்கு தடையாக உள்ள கள்ளமலம் கட்டாகலனோ அதற்கு வந்து இந்த உயிர்கள் வந்து தன்முனைப்போடு தன்னை விரும்பி அது வினைகள் செய்யணும். வினைகள் செய்து பலன்களை அனுபவித்தால் உவர்ப்பு தோன்றும், பற்றறுதல் தோன்றும். தோன்றுனா இவை வந்து பேரின்ப நிலை கொள்கைக்கு வரும் அப்படின்னு படிமுறையில் வைத்து அருமையா சொல்றாங்க. எல்லப்படா இயல்பாம் இன்ப நிலை கொள்கை தர கள்ளமல கட்டாகல காதலுடன் வல்வினைகள் உள்ளி அருந்தி உவர்ப்புறவே. வினைகளை செஞ்சு வினைப்பழங்களை அனுபவிக்கணும். அந்த முறைமைக்கு ஏற்ப உடல் கருவிகளை கொடுக்கின்றார். உடலை வந்து வினைக்கு ஏற்ப கொடுக்கின்றார். இந்த வினையை செய்திருக்கின்ற ஆன்மா இந்த ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட உடலை கொடுத்தால்தான் இந்த ஆன்மாவுக்கு உலகப்பற்று நீங்கக்கூடிய பக்குவம் படிப்படியா வரும். அதை மையமா வச்சுதான் உடலை கொடுக்கின்றார். ஆன்மாக்களை வச்சு நம்மளெல்லாம் கூட்டு ஒரு கவுன்சிலிங் வச்சு அடுத்தால் உனக்கு என்ன பிறகு வேணும் அப்படி கேட்டு கொடுக்கல இல்லையா? ஏன் கொடுக்கல அப்படின்னா நமக்கு உடல் மீது மயக்கம் உள்ளது. என்ன கேட்டா இன்னும் இந்த உடலை விட நீங்க நல்ல சிறப்பான உடலை தரணும் சாமி, இன்னும் இதெல்லாம் பூலோகம்லாம் வேண்டாம், தேவலோக உடம்பெல்லாம் தரணும் சாமி கேட்பேன். என் வினை எதுன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்ச சில வினைகள் தான், அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இன்னும் சிறந்த சிறந்த உடல்களை எல்லாம் படைத்து மேலான பிறகுகள் எல்லாம் கொடுத்துட்டே இருங்க. அது என்ன, மேலும் மேலும் உடல் மீது மயக்கம் தான் அதிகமாகும். அப்படி கொடுத்தா அவருடைய நோக்கம் நமக்கு எல்லப்படாத இன்பக் கொள்கை தரணுங்கிறது இல்லையா? அதனால ஆன்மாக்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு இருக்காம எப்படி உடல் கொடுத்தால் உடல் மயக்கம் இந்த உயிர்களுக்கு தீருமோ, உடல் மயக்கம் நீங்கிட்டாலே ஆணவ மயக்கம் நீங்கிட்டுதான் அங்க அர்த்தம். ஆமா, உடல் மயக்கம் எப்படி உடல் கொடுத்தா இந்த உயிர்களுக்கு உடல் மயக்கம் நீங்கும்னா, அந்த உயிர்கள் செய்த வினைக்கீடாக உடல் கொடுத்தால்தான் அந்த உயிர்களுக்கு உடல் மயக்கம் நீங்கும். அல்லது ஒருபோதும் இந்த உயிர்களுக்கு உடல் மயக்கம் நீங்காது என்று கருதி இல்லையா? அதான் சொன்னார், காதலுடன் வல்வினைகள் உள்ளி அருந்தி உவர்ப்புறவே, கொள்ளும் தனுவாதி நான்கும் உவர்ப்புறும் வண்ணம் தனுவாதி நான்கும் தருவதிலே ஆகில் உணும் ஆறு உயிர்கள் ஒரு கால், அதாவது ஒரு காலும் தனு மருள்தான் தீராது எனவே திருவுளத்தில் கொண்டு இல்லையா? ஆகவே வினைக்கீடாக உடலை கொடுத்தால் அன்றி இந்த உயிர்களுக்கு உடல் மயக்கம் ஒருபோதும் தீராது என்று திருவுளத்தில் கொண்டு அந்த உடல் பிறவிகளை கொடுக்கின்றான். கொடுத்து அந்த உயிர்களை என்ன செய்கின்றான், அந்த வினைப்பழங்களை ஊட்டி ஊட்டி பக்குவப்படுத்தி வருகின்றான். நாம வந்து திருமுறைகள் சிலவற்றை படிக்கும் பொழுது நினைப்போம், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. அப்ப சிவபெருமான் அவர் பேராற்றல் கொண்டவர், அவர் விளையாட்டா ஐந்தொழியும் செய்கின்றார் என்ற கருத்து தான் நமக்கு அங்க மேலோங்கி நிற்கும். இந்த தட்சிணாமூர்த்தேசர் அதில் உள்ள ஒரு உட்கருத்தினை, பேராற்றலோடு விளையாட்டாக ஐந்தொழி செய்வது மட்டுமல்ல ஒரு பெரும் கருணையோடு ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். அதை இன்னும் எப்படி சொல்றார் அப்படின்னா, ஒரு பரிதவிப்போடு ஐந்தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார். சிவபெருமான் பெரிய எதிர்பார்ப்போடு, நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், சுவாமி அதை நிறைவேற்ற மாட்டுக்கா நிறைவேற்ற மாட்டுக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எதிர்பார்ப்பை வளர்த்துக்கிட்டு இப்படி பரிதவிக்க விட்டுட்டே இருக்காரு சுவாமி நினைச்சிட்டு இருக்கோம். தட்சிணாமூர்த்தி நமக்கு என்ன சொல்லிண்டா தெரியுமா, நம்ம எல்லாத்த விடம் சுவாமி தான் ரொம்ப பரிதவிப்போடு நம்மிடம் ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் என்றால், இத்தனை பிறவிகள் கொடுத்து கொண்டே இருக்கின்றோமே, இன்னும் எத்தனை பிறவிகளாலும் கொடுப்போம், இந்த உயிர்களை ஒருபோதும் கைவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஆனா எப்போ இந்த உயிர்கள் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலையை எய்தும், அது ஒண்ணு வந்துட்டா போதும் அடுத்தால மலபதி பாகம் சத்னி பாதம் எல்லாம் உடனே உடனே வரும் உடல் நிகழ்ச்சிகள். எப்போ இந்த உயிர்கள் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக கருதி இரண்டின் மீதுமே பற்றுவிட்டு இன்ப நிலை எல்லப்படாத பேரின்பம் முத்தி தான் வேண்டும்னு எப்போ இந்த உயிர்கள் அந்த கொள்கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி பரிதவிப்போடு காத்துக்கொண்டே இருக்கின்றன. எப்ப வரும் எப்ப வரும் எதிர்பார்த்து கொண்டே அஞ்சலி செய்கின்றார். நம்ம தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், சாமி பிறகு மாத்தி நினைச்சுட்டு இருக்கோம். தட்சிணாமூர்த்தி தான் உண்மையை உணர்த்துதா, எத்தனை பிறவிகள் கொடுத்தாலும் நாம பக்குவம் வராட்டாலும் நம்ம இகழ்வதில்லையா, உள்ளத்திலே இப்படி இருக்கின்ற உயிர்கள் ஒருபோதும் நினைப்பதில்லையா. அந்த செய்திகள் தான் அங்க சொல்ற, தோற்றுவித்து துய்ப்பித்து ஒடுக்கி, மீளவும் தோற்றுவித்து துய்ப்பித்து ஒடுக்கி இகழாது. இப்படி மீள மீள இவர்கள் பொருட்டு செய்ய வேண்டியிருக்கிறதே, இகழாது இல்லையா, மறைத்து ஏற்ற வினை ஒப்பும் இருள்மலத்தின் மேல் திகழும் பாகமும் சத்தினி பாதமும் இவெல்லாம் எப்ப தோன்றும் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். லேசா இந்த இருவினை ஒப்பு தோன்றிட்டா போதுமா, ஓடோடி வந்துடலாம். இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் இத்தனை விரைவுகளா சொல்லிட்டு ஓடோடி வருகின்றார். பரங்கரணி தடங்கடல்னு கேட்கின்றோமே திருவாசகத்துல இல்லையா, அந்த சொல்லுக்கான விளக்கமாகவே வச்சுக்கலாம் அந்த பகுதியை. இதைத்தான்ப்பா இத்தனை பிறவிகள் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன்னு ஓடோடி வாரார் தேசிய கோலத்துல இல்லையா. ஏன்னா தடத்த திருமேனியோடு வந்து மான்மழு சதுர்பூஜத்தோடு வந்தாலும் இந்த உயிர்கள் அஞ்சு போய்விடும், மும்மலம் உடையவை பக்குவம் இல்ல, மான்காட்டி மான்பிடிப்பது போல தேசிக குலத்தோடு இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் ஓடோடி வருகின்றாராம். மோகமுடன், மோகம்னா என்ன, தீவிரமான அன்பு, அதான் பெரும்பிச்சன் அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த அனுபவத்தை பாருகின்றார் திருவாசகத்துல இல்லையா. ஏற்ற வினைவப்பும் இருள்மலத்தின் மேற்றிகளும் பாகமும் சத்தினி பாதமும் பார்த்து உற்ற அளவில், உற்ற அளவில்
மோகமுடனே அனுக்கிரகித்து சோகமுறும் துன்பப் பிறவி துடைத்து தொலையா பேரின்பத் திருத்தியிடும் எங்கோமான் என்று சொல்லி முதல்வனை நம்முடைய முழுமுதற் பரம்பொருளை சிவபரம்பொருளை அவர்கள் போற்றுகின்ற இந்த அற்புதமான பகுதி, அவருடைய முழுமுதன்மை பரங்கருணை இரண்டையும் ஒருங்கே கூறக்கூடிய இந்த பகுதியினை சிந்தித்த அளவிலே இந்த வகுப்பு சிந்தனையை காலத்தினுடைய நேரம் கருதி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.